वणकम வணக்கம் மக்களே, வணக்கம். குட் மார்னிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், சாரி, குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன் மக்களே, வணக்கம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே நன்றி. வெல்கம் பேக், வெல்கம் பேக் டு விஜய் கவி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பம்ப் லோக்கல் மார்னிங் பஸ்ல வந்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. அகிலன் வந்து தினேஷ் சாய் ப்ரோ, கார்த்திக் டிப் சாய் அண்ணன், டெய்லர் பிரசுதன் வணக்கம் ப்ரோ, ஹரி பிரசாந்த் வணக்கம். ஸோ இன்னைக்கு பம்ப் லோக்கலுக்கு எவ்வளோ லைக்ஸ் போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ பிரேம்குமார் வணக்கம் ப்ரோ, சதீஷ் வணக்கம், ரஹ்மான் வணக்கம். ஓகே, அதே தெரியலையா எவ்வளவு சபையா சபே ஏற மாட்டீங்க. என்னடா பூணும், ஃபர்ஸ்ட் ஃபுல்லோஷியா நீங்க தான், என்னதான் பண்றீங்க? எயிட் செவன் ஃபைவ் எயிட் ஆகலாமா, ஆகலாமா? எவ்வளோ? 7.8 இல்லை, 8.5 மீட் பண்ணலாமா? குட் ஆஃப்டர்நூன் ப்ரோ. இன்னைக்கு மைனா போவோம் ஐயா, மைனா போய் என்ன பண்ண போவோம், ஒன்றும் பண்ண போகல. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுக்கு முன்னாடி சின்ன ஷவுட் அவுட் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு பூயா ஏர்ஸ்டேஷன், உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் தான். ஸோ வாட்ச் கிளிக் டு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுதான் வழக்கம் போல. ஸோ நல்ல நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூயா ஆப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்களோட வீடியோ வந்து நீங்கள் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படியா, அவங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் மறக்காம பாருங்க. பார்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ 15 மினிட்ஸ் பார்த்தாவே உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம வந்து டவுன்லோட் பண்ணலாட்டிங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம ஆர்டிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்கேம் இன்ட்ரோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வாய்ஸை மாற்றலாம், வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இதை தூக்கி வர கட்டிட்டு வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். வணக்கம்ல எல்லாம் வந்தாச்சான், ஏன் கரெக்டா இருக்கா மனுஷன், வாய்ஸ் கரெக்டா இருக்க சொல்லுங்க, சொல்லுங்க. எஸ், ஆமா இல்ல சொல்லுங்க. வசூல் வரே ஆரம்பம், ஏ பங்குலோக நாம காலையில வந்துருச்சு. ஏ அண்ணா வணக்கம், ரவி ஆதேஷ் அண்ணன், சக்திதரன் வணக்கங்க, இவன் தீவ வணக்கம், தினேஷ் தீ வணக்கம், குட் ஆஃப்டர்நூன் ஐயா. இன்னைக்கு மைனரா போங்க, மைனரா போய் என்ன வந்தது, அதனால யாரு ஏழை அதிமணி, அதிமணி எங்கெந்த வருவானாப்பா, அகிலன் டார்க்லன் வணக்கம் ஐயா, சிஞ்சாங்கன் வணக்கம். மைக் எக்கோ அடிக்குதா, மைக் எக்கோ அடிக்குது அப்படின்னா சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இல்லையே, எக்கோ அடிக்குது என்ன, வாய்ஸ் ப்ராப்ளம்னா வாய்ஸ் மாறுது, வாய்ஸ் மாறலையா, மைக் ஏதோ ப்ராப்ளம் பார்த்துக்கிறேன். டேய் வாய்ஸ் எதுவும் மாறலையா, வாய்ஸ் சேஞ்ச் ஆகலையா, வாய்ஸ் சேஞ்ச் ஆகலையா, இல்ல இல்ல வேற மைக் நினைக்கிறேன் நான். ஓ வேற மைக்ல இருக்கா, வேற மைக்ல இருக்கீங்கறியா? ஆமா ஆமா, உங்களுக்கு வேற மைக் இருக்கு. ஓ ஏதோ கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி, அப்பனா கண்டிப்பா வேற ஏதோ போயிடுச்சு. ஓகே இல்ல, ஹாய் ஹாய் ப்ரோ, ப்ரோ சூப்பர் ப்ரோ, என்ன சர்ப்ரைஸ் ஸ்ட்ரீமா, சர்ப்ரைஸ் ஸ்ட்ரீம்லாம் கிடையாது மார்னிங்ல இன்னைக்கு. ஆ சூப்பர், பர்ஃபெக்டாக இருக்கான். ஆ சரில, ஓகே. ஆ
எல்லாம் நிக்கவ போற இருல. ஏய் நில்லுடா. எல்லாம் ஒண்ணு நில்லுங்க சார், நில்லுங்க. நில்லு சார். போலீஸ்காரனா இருந்தா இப்படி இருப்பீங்களா? இல்ல வர உனக்கு ஆப்பு. இன்னைக்கு வசூல் பெரியல பண்ண முட மாட்டலே இதுக்கு. எல்லாம் வணக்கம்ல. கோட் ப்ளூவா? சரி இருங்க, ஒரு சின்ன பஞ்சாயத்து எழுதிட்டான் வண்டியை போடிச்சுக்கிறேன், அவனை போய் வசாலிச்சு வந்துடுறேன். ஆ சரி சரி. அஜிஜோ கால் பேராசூட்டுன்னு ஒன்று இல்லை, நீ வந்து சினாரிய போயிட்டு வாழ, உனக்கு இருக்கல சும்மா விட மாட்டேன்ல. எல்லாம் பங்குலோகன் சாதாரண நாள் நினச்சே நீ. வண்டி இருக்குதே நீ, ஒரு சாரி கேட்கறது இல்லை, நின்று பேசுறது இல்லை, இல்லை வந்து ஃபைனை போடுறேன் உனக்கு. போலீஸ் கணக்கே நீ ஃபைன் கொடுக்கணும் பாரு. என்ன எல்லாமே முட்டையாக இருக்குது, எதுக்கு ஸ்டாக்கு? சீஸ் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கானே, ஒரு 50 வாங்கிக்கலாம். அவ்வளோ காசு இருக்கா என்கிட்ட? ஐயோ 75,000. ஐயோ அம்மா, இது காசெல்லாம் இன்றைக்கி வாங்கணும்ப்பா. ஐயோ தண்ணி இல்லையே, வேறு எந்த கடையில் இருக்கு? எல்லாம் ஃபேஸ் கேம் போடலாம்ல, நேற்றே ஃபேஸ் கேம் போட்டது கண்ணு வலிச்சிச்சு, அதான் பயமாக இருக்கே. ஏன் ஃபேஸ் கேம் போட்டால் தான் ஃபங்க் ப்ளாகில் பார்ப்பீங்களா? இருளா இன்னைக்கு இருக்கு போலீஸ்காரனுக்கு, அவனுக்கு சும்மா விட மாட்டோம்ல. ஊருக்குள்ளே வந்தோடனே டிமாண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுப்பா. ஏன் முகமது ஃபாசில் நன்றியில் 3 ரினியூவல் பண்ணியிருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் த ரிமைண்டரில். இந்த கடையில் தானே கம்மியாக இருக்குன்னு சொன்னானுங்க. உங்கள் வாய்ஸ் போதும், வாய்ஸ் போதுமா? நல்லா தண்ணி ஸ்டாக்கு, அதே ஸ்டாக்கு தண்ணி எல்லாமே என்னெல்லாம் எல்லாம் ஜீரோவில் இருந்தால் அப்புறம் எதுக்குலாம் கடையை வச்சுருக்கீங்க? நல்லா சத்த முதி கடையில் எல்லாமே இல்லை, இவன் பேசவும் மாட்டான். ஏன் வாய்ஸே போதுமா? யார் யாருக்கெல்லாம் கேமரானு, யார் யாருக்கெல்லாம் வாய்ஸ் வேணும்னு சொல்லல. அண்ணா ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்டு மணியை காணும், அடிமணியாக அந்த முதல் எங்கே போச்சுன்னு சொல்லலை. ஒருபடியும் வேலையும் செய்யாது, செய்யும் தெரியாதுல்ல அதுக்கு. ஏ ஸ்டாக் இல்லாத கடைக்கு இருக்கிய? இது பார், 2,000 போட்டிருக்க கொள்ளையடிப்பா போல இருக்கவும் நல்லா. 1,800 தண்ணி பாக்கெட்டு கொள்ளையில் போக. 90,000 மொத்தம் கணக்கு வச்சுக்கோல. 90+ 75,000 எவ்வளோல? பசங்களா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் வாழ, யாரெல்லாம் அதில் அர்ஜெண்டு?
ஏன்னா லைட்டு போட்டால் கண்ணு ஒழிக்குதுல்ல, நேற்று நைட் ஒத்த கண்ணு ஒளி, தலையை துண்டை இறுக்கியே கட்டி தூங்கிட்டால மொத்தம் 1,65,000, இன்னைக்கு 1,16,000 இன்ட்டு இன்னும் 10 போடல எவ்வளோ ஆகுது? 1,65,000 இன்ட்டு 10 14,00,000 கலெக்ட் பண்ண முடியுமா? இல்லை அட்லீஸ்ட் டபுள் தான் அமௌண்ட்டாச்சு இன்றைக்கி வாங்கணும்ல, இதுதான் நம்ம தொழில் இன்றைக்கி டார்கெட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் கணங்கிட்டு போய் வசூல் வாங்குற இல்லை இல்லை முடிச்சுட்டு வரேன். ஆமால வீட்டுக்குள்ள யாரும் இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, அதனால இன்னைக்கு அலையில வந்துட்டோம் பார்த்தியா, டெடிக்கேட்டட் ஸ்ட்ரீம் இல்லை. இது நம்மளுக்கு வேணுமா? 8,000 ரூபா வேணும். நம்மளுக்கு எதுக்கு கன்னு? பங்க்லோகனுக்கு எதுக்கு கன்னு? எல்லாம் தண்ணி சாப்பாடு இருக்கா? ஆச்சோ ரேடியோ வேணும். இது இங்கே வந்துட்டோம், இது இங்கே வந்துட்டோம், இங்கே இது இங்கே அவ்வளோதான். நைட் இருக்கா? இல்லை நைட் இல்லை, நைட்டு சனிக்கிழமில்ல. என்னால நீ பேசுற, பங்க்லோகனாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் சனிக்கிழமை ஃப்ரீ தானே? இப்போ பிரசிடென்ட் வரட்டும், அவனுக்கு மண்டை மண்டையே திட்டம் இருந்தாலே, அந்த மூண்ட போண்டா முக்கனுக்கு இதெல்லாம் தெரியாது கண்ணில். ஆ எவ்வளோ கஷ்டப்படுறேன், இடிச்சிட்டு போகிறானுங்க, வந்து நின்று கூட பேச மாட்டேங்கிறானுங்க. கேட்டால் சிட்டிசன்ஸ் பேசக்கூடாதுங்கிறான், நேற்று ஒருத்தங்கிட்ட பேசும்போது. ஏன்னா சிட்டிசன்ஸ் பேச ஓட்டு மட்டும் வேணும் பேசக்கூடாதால, எங்களை உங்களுக்கு நியாயம் இதை கேட்டால் நம்மளை மாக்காம போனுங்க. ப்ளூ மார்பிட் இல்லைல, மார்பிட் ப்ளூவில் தப்பு சொல்லுது பேர். ஐயோ இவன் என்ன ஐட்டம் தான் வச்சுருக்கானுலோ, பைனோக்குள்ள வேணுமா? தேவைப்படும், எவனை வச்சு தூரத்துலேருந்து பார்த்து இது பண்ணுறது. ஐயோ இது 22,00,000, ஏ கணக்கு பேரில் 65, 1,65,000, 22,00,000, 22,000 எவ்வளோல? அப்புறம் என்னடா ரேடியோ இருக்கான், ஒரு ரேடியோவும் ஃபோன் ஒரே மாதிரி இருக்குது. இது 8,000, ஏ எது கணக்கு போடல? மொத்தம் டார்கெட் எவ்வளோ இன்றைக்கி நம்மளுக்கு? 1,65,000, அப்புறம் ஒரு 72,000, மொத்தம் 1,65,000 ப்ளஸ் எவ்வளோ? ஐயோ கணக்கு கரெக்டாக சொல்ல, 1,87,000 பிரேம்குமாரே. இங்க வந்து நிக்கிறேன் வருவானு இல்ல. ஹலோ வருவானா இல்லையே தெரியலையே. எவ்வளோ காணும் போலீஸ்க்கு மெசேஜ் அனுப்பலாமா? யாரால இவன் எங்கே இருக்கு? நல்லா ஜாப் சிங்கல எங்கே இருக்கா? இது கவர்மெண்ட் தொழிலா இல்லை ப்ரைவேட் தொழிலா? அது 1,87,000, 22 கோடி. அவங்க பேர் ராகவி, நீ எல்லாம் படித்தே படித்தவன் பக்கத்தில் இருக்காதான் பாஸ் ஆக மாட்டல ஒரு விஷயம். அதெல்லாம் அர்ஜென்ட் பிடி, ப்ளீஸ் கம் டு ஸ்டேஷன். ஆர் சூசைட் கரெக்டாக ஸ்பெல்லிங்க? கரெக்ட் தானே? வரணுங்களான்னு பார்க்கலாம். இது ஏதோ உடைக்க முடியுமா? இப்போ என்ன காணும்?
நத்தமெல்லாம் இருக்குல்ல. ஓகே நத்தமெல்லாம் இருக்கா? என்ன ஃபோட்டோ, எந்த ஃபோட்டோ அண்ணன் இல்லையே? ஏ எவனும் வருவானா? எவனும் வர மாட்டேங்குது இல்லை. வீட்டில் முதல் பேடி இருக்காங்களா? இருக்காங்களே, இந்த 10 பேர் தொச்சு வச்சு ஓடனானில. ஹலோ, நல்லா இருக்கியா? ஆ ஆ இருக்கல. நீ யாருல? தல என்னத்தல எல்லாவற்றும் நான். ஏ தல நீயா? தல ஏ கண்ண நீயா? ஏ கண்ண, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. வண்டி இடிச்சு உடச்சானுங்களே பீடி கண்ணுக்கு சேஸ்ல. அவனை கிட்ட கம்ப்ளைண்ட். ஆமா, ஒரு அம்மா ஒரு அம்மா நீங்க தான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போதுல. யார பீடிய? ரெண்டு பேரும் தூக்கிட்டு போறாங்க. அச்சோச்சோ, பீடிய தூக்கிட்டு போறாங்களா? அம்மா, பீடி செத்து போயிட்டாரா? அன்கன்சி செத்தாரானு? ஆமா தல. அப்படியா? விடு, இதெல்லாம் உருப்படியா வந்து என்ன ஆகுது? நம்ம ஆமா என்ன சொல்ற, ஏழை மக்களை அவரை வயிற்றுல அடிக்கிறானுல. வேறு வண்டியை எப்படி கண்ணாபின்னமாக்கியிருக்கானு இவரு? ஃபீல் ஆயிட்டேன் தல. ஃபீல் ஆயிட்டியா? வாங்கி வந்து அழுதுட்டு போ, என் கூட வந்து அழு. வெட்டத்தல. ஆ வா. யாருல நீ? என் பேர் ராம்ராஜன் தல. மண்டையில தேன் கட்டிச்சா? சரி போன் எடுத்து உள்ள வையே. ஏன்னா நீ யார தலைங்கிற? ஆமா தல. இல்ல மூஞ்சி பாக்கலாம் இரு. ஓகே தல. இந்த கொஞ்சம் வயசாயிருச்சு அதான் தல. வயசாயிச்சா? எவ்வளவு வயசு? என் வயசு வந்து பாத்தீங்கன்னா 50 தல. என்ன 50? நானே பெரிய பித்தலாட்டக்காரன். எங்க நீ 50 வயசுங்கிறீங்க? என்ன 95 போனது 50 வயசுங்கிற? என்ன சாரி தல? ஜீவன் ஜீவன் நன்றி ப்ரோ. நீ முதல்ல இருக்கியா? நீ உடனே நான் பார்த்ததே இல்லையே. நீ நான் இல்லையா? நீ பார்த்த உன் மூஞ்சி தெரியுமா? ஏன் மூஞ்சி தெரியுமான்னு கேட்கலாமா? ஊர்ல பாத்துக்கலாம். என்ன பாத்துக்கலாமா? எடா பித்தலாட்டக்காரா, 95 பிறந்து போட்டு நீ வந்து 50 வயசு ஆச்சுங்கிறிய. நீ சரி கேளு, நீ என்னவா இருக்க? நீ டாக்ஸி கரண்ணு அப்படியா? அதுவும் கார் வச்சிருக்க, நம்பர் முடியலையே. எங்க அந்த லாக் பண்ணி ஆன் பண்ணு. ஒரே டாக்ஸி வந்துருக்கு ஃபவுண்டர். எவனும் வரமாட்டேறானே அவனுக்கு. போலீஸ் கண்ணு அவனுக்கு வருப்பான இல்லானே தெரியல. அவனுக்கு என்ன கஷ்டம் மட்டும் இருக்கானுங்க இன்னைக்கு பார்த்து. சரி ரேடியோ நம்பர் 13 ஜாயின் பண்ணிக்கோ. சரி உனக்கு டெக்னிக் தெரியாது, நீ பண்ணலையே சரியா? ஆஃபீஸ் ரேடியோ பண்ணு சரியா? சரி நீ எத்தனை நாள் இருக்க வேலையில? எத்தனை நாள் தான் இருக்க வேலையில? அந்த ஊர்ல வந்து ஒரு மாசமா இருக்கும் தல. ஆ பீடி வந்துட்டாங்க. என்ன கொஞ்சம் கூட மதிக்காம போறான் போலீஸ் கண்டுறா? இல்ல உங்களுக்கு என்ன தெரியுமா நான் எதுக்கு கண்டிருக்கேன்ட்டு? ஏன்னா இங்க வந்து பாம்பு வச்சா ஒண்ணும் பார்க்க மாட்டானுங்களா? அப்புறம் என்னடா எங்க எங்க ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி உட்காந்து தலையில கையை வச்சுட்டு அவன் பாட்டு தலையெடுத்து வர்றான். யாருக்கு பிரசவம் பார்க்க போறானோ தெரியலையே.
இதுதான் அந்த லாயிட் இருக்கு இந்த ஐட் இருக்கா உங்களுக்கு கண்ணே நம்ம கண்ணு தெரியாதா நம்ம ஊர்ல யார் நல்லா பேசுவாங்க ஆபீஸ்ல பேச தெரிஞ்சாரு யாரு இவனுக்கு வேலை செஞ்சவங்களுக்கு பேசாமடிக்கிறான் எனக்கு எங்க ஆளுங்களா ஆமா பின்ன சேட்டுக்கு போனா கார் ஓட்ட தெரிஞ்ச ஆளுங்க வச்சிருக்கீங்களா இல்லையா சார் எல்லாருக்கும் ஓட்ட தெரியும் சார் ஓட்ட தெரிஞ்ச ஏன் வண்டி விட்டு ஓடுறானுங்க இவங்க எல்லாம் இப்படி பண்ணலாமா சார் நீங்க சொல்லுங்க சார் நீங்க பெரிய ஆபீசர் தானே பண்றீங்களா நான் போய் ஒரு சேஸ் இருக்கு நீங்க எங்க நீங்க சேஸ் முக்கியம் இல்ல சார் எனக்கு கேஸ் முக்கியம் கேஸ் இல்ல சார் எனக்கு ஆஸ்டேஜ் உயிர் முக்கியம் நான் ஆஸ்டேஜ் ஆஸ்டேஜ் சார் ஆஸ்டேஜ் இங்க பாருங்க நீங்க அங்க போறீங்க நான் இங்க டீ குடிச்சிட்டு போயிரவே நான் சொல்லிட்டேன் நான் இப்போ எந்த ஆஸ்டேஜ் உங்களுக்கு முக்கியம் ஒரு உசுறு வந்து காப்பாத்துறது முக்கியமா ஒரு உசுறு கறி சாகிறது முக்கியமா இல்ல சார் நான் செத்து போயிருவேன் நினைப்போம் எனக்கு நீதி வேணும் சார் நீதி வேணுமா சார் ஆமா இந்த வண்டி நீங்க எனக்கு உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீங்க இங்க வந்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பீங்க நீங்க யாரும் இங்க பேசுற மாதிரி ஆளுலே கிடையாது பேசுறாரு யாரு ஐயர் அமைச்சர் யாரு மேஜர் வருவாரு சார் மேஜரா யார் அந்த மேஜரு சார் ஒரு எங்க பிடியில ஒரு ஆபீசர் சார் பிடியில ஆபீசரா எனக்கு போச்சு ஒண்ணா நீங்க காசு தருவீங்களா இல்ல உங்க டீம் உங்களோட ஐயர் அப்படியே காசு தருவாங்களா நீங்க வந்து உங்க நான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றேன் சார் நீங்க ரிப்பேர் கிட்ட போடுங்க நீங்க வர மாட்டீங்க சார் நான் ஒரு மணி நேரம் நிக்கணுமே எனக்கு தெரியுமே உங்களை பத்தி பாருங்க எப்படி பாருங்க கொஞ்சம் சிக்கிறாங்களான்னு பாருங்க ஏது என்ன நீங்க ஐயர் அப்படி தானே மேஜர் வருவாரு சார் எனக்கு மேஜர்ல நான் வரவேன சார் எனக்கு நீங்க ஒருத்தர் அலகேட் பண்ணிட்டு போங்க இங்க இத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க சார் மேஜர் வருவாரு சார் थैंक यू என்ன யாரு சொல்லிட்டு போய்டாங்க பாத்து ஏலே உங்களுக்கு ஏதோ நான் அப்பே பண்ணல உங்களுக்கு வைக்கறல அப்பேற நம்ம பாக்க நமக்கு நிறைய பசங்க இருக்கல இல்ல எவனோ தான் கிடைப்பான் இல்ல ஒரு ஆட்டோ கண்ணுக்கு பிரச்சனை வந்தா எப்படி ஆட்டோ கண்ணுக்கு எல்லாம் வராங்களா இந்த மாதிரி ஒரு டாக்ஸி கண்ணுக்கு பிரச்சனை டாக்ஸி கண்ணும் இல்ல கூப்பிடுறேன் யாரும் இருக்க மாட்டானுங்களே நீங்க நான் மட்டும்தான் இருக்கணும் எதுக்கு சார் இந்த இடத்த பிளாக் பண்ணிட்டீங்க எனக்கு ஒரு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் இது போக மாட்டேன் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு நீதி கண்டிப்பா கிடைக்கும் சார் நீதி ஒருத்தர் அலகேட் பண்ணிட்டு நீங்க போங்க உங்களுக்கு பேச பிடிக்குமா பிடிக்காதா கரெக்டா சொல்லுங்க பேச புடிச்ச ஆபீசர் யார் இருக்கா அட ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க சார் நான் போயிட்டு வந்தறேன் சார் அங்க அங்க தலைக்கு மேல வேலை இருக்கு சார் தலைக்கு மேல எனக்கு வந்து வேலை இருக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் ஆவோம் பண்ணி கட்டுமா எத்தனை உங்க உங்கனால எத்தனை பேர் அவதிய ரணுரத்துல நிக்கறாங்க தெரியுமா 10 கஸ்டமர்ஸ் கூட்டுவாங்க தெரியுங்களா சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வாங்க வாசல் பாவிங்களா
பாத்தீங்களா இப்ப நீங்க நின்ன இப்படி எனக்காக நின்ன ஒரு கஸ்டமர் தூக்கிட்டாங்க இதுக்கு எல்லாத்து காரணம் நீங்க தான் ஃப்ரீ யூனிட் யார் இருந்தாலும் வர சொல்லுங்க காசு கொடுத்தா போயிட்டே இருப்பேன் நான் அவ்வளோதான் கொஞ்சம் நீங்க நீ உள்ள போட்டு நீங்க ஜெயில போடுங்க நீங்க நீ ஜெயில போடுங்க பாப்பா டாக்ஸில போயிட்டு இருக்கோம் சார் நான் கவர்மெண்ட் ஆபீசர் தெரியுமா நான் கவர்மெண்ட் ஆபீசர் நாங்களும் கவர்மெண்ட் ஆபீசர் தான் நான் அரெஸ்ட் பண்றேன் ஏன் வேலைய தடுத்துட்டீங்களே நான் கவர்மெண்ட் ஆபீசர் எங்க கிட்ட கண்ணு நான் அங்க அரெஸ்ட் பண்ணனும் நான் சொல்றேன் அங்க உள்ள போய் வெயிட் பண்ணுங்க இல்லனா அவங்கள நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது சார் கொஞ்சம் புரிஞ்சீங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் என்ன வெயிட் பண்றடா எனக்கு காசு கொடுங்க சார் கிளம்பி போயிட்டே இருப்பேன் நானு வெயிட் பண்ணுங்க சார் அங்க உள்ள வெயிட் பண்ணுங்க நான் ரிசெப்ஷன்ல எத்தனை நேரம் ஆகும் சொல்லுங்க நான் வெயிட் பண்ணுவேன் எத்தனை நேரம் ஆகும் திருப்பி இல்லனா மறியல் பண்ணுவேன் ஸ்ட்ரைட்டா இங்கே தான் இருவேன் ஓகேவா சரி ஓகே ஓகேவா சரி நீங்க கார் எடுத்து வச்சிருக்கங்க போ சார் கேப்டன் பாக்க வந்திருக்காங்க ஏல இது கார் மாட்டி கிச்சு கொஞ்சம் தள்ளி விட்டுறல சார் ஏல நீ இல்ல நீங்க பண்ணீங்கங்க நான் பண்ணல நீங்க பண்ணுங்க சார் யார் உங்களை தான் கொஞ்சம் காரு கொஞ்சம் மெல்லமா நகர்த்தி விடுங்க ஐயோ காரு போகுது ஐயோ காரு இப்படி அடிப்பீங்க ஐயோ காரு ஐயோ காரு அடிக்கிறாங்க ஐயோ ஐயோ இதை பாக்குற யாரும் இல்லையா ஐயோ இப்படி முட்டாங்க கண்ணுக்கு முன்னாடி இது ரெக்கார்ட் பண்ணீங்க ரெக்கார்ட் பண்ணல அவர் யாரும் பாருங்க சார் அவர் ஆரம்பிச்ச பேருங்க இருங்க நீங்க எதுக்கு சரி நீங்க இந்த கார் உங்களால மூவ் பண்ண முடியாதா ஏன் மூவ் பண்ண முடியல அதுக்கு இறங்கி தள்ளுவீங்கன்னு பார்த்தா முட்டி தள்ளுவீங்களா இப்படி தான் பண்றீங்க அப்பமே அது அட இருங்க சார் அந்த கார் உங்களால மூவ் பண்ண முடியலையா என்ன சார் மூவ் பண்ண முடியலையே மூவ் பண்ண முடியலையா ஆ லாக் ஆயிருச்சு தள்ளி விடுங்கன்னு பார்த்தா முட்டி தள்ளுறீங்க சார் அப்ப இம்போர்ட் பண்ணலாம் சார் இம்போர்ட் பண்ணிரலாமா சரி நீங்க இப்போ இதுக்கு மேல என்னோட கார்ல யாரும் கை வைக்காதீங்களே உங்களோட கை வச்சல தெரியும் எனக்கு நீங்க போயிட்டு வாங்க நான் பேசிக்கிறேன் இல்லை இதை முட்டினதே அவன் கண்ணு போன இது ஒரு இது பண்ணிக்கோல இது எல்லாத்துக்கும் மொத்தமாக பில்லு 100,000 போடல அவருக்கு என்ன போடுவியா நீயே காசு கட்டி நான் போயிடுறேன் யாராவது டாக்ஸிக்கான இப்போ பார்த்து கூவிட்டே இருக்கான் டாக்ஸி வந்துட்டே தானே செத்துரு தொழில் தான் செய்யணும் இதில் கேப்பில் போயிட்டு வந்துடுறேன் நான் இங்கேயே நில்லல கூப்பிடல எனக்கு ஹலோ ரேடியோ ஏன் இது வண்டி இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகுது ஐயோ டோர்லாம் திறக்குது வணக்கம் பண்ணண்ண மெச்ச டாக்ஸிக்கு வணக்கம்ல யாரும் உள்ளந்து வராங்க இல்லையே யாரு சார் நீங்க சார் சார் யோனா சார் டாக்ஸி புக் பண்றது சார் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார் சாரி சார் மன்னிச்சிருங்க ஏனா வண்டிய பாத்தீங்களா கஸ்டமர் வெயிட் பண்ண வைப்பீங்க நீங்க சார் எனக்கு ஒரு கால் பண்ணால கட் பண்ணி விடுறீங்க சார் அப்படி இல்ல சார் சார் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க டாக்ஸி நடத்துறீங்களா சார் அப்படி இல்ல சார் சாரி சார் மன்னிச்சிருங்க சார் 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 ஒண்ணு இல்ல சார் ஒண்ணு சார் உங்களுக்கு சொல்றேன் என்ன சார் என் வண்டியை அடிச்சு கவுத்துட்டாங்க சார் உங்ககிட்ட உங்கள பார்க்க வரும்போது தான் போலீஸ்காரங்க ஏதோ சேஸ்ல போக போகுது என் வண்டியை நான் கஷ்டப்பட்டு நிமித்தி நிக்க வச்சு அப்புறம் உங்களை பார்க்க வந்திருக்கேன் சார் இதனால உங்களோட டைம் வேஸ்ட் என்னோட மணி வேஸ்ட் நீங்க போன் அட்டெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிருக்கலாம்ல சார் அப்படி இல்ல சார் என்ன சொன்னா நான் பேச கூடாதாம் சார் போன் போலீஸ் சார் கிட்ட பேசும்போது நான் போன் எடுக்க கூடாதாம் உள்ள வெளிய என்ன ஆள கூப்பிடுறேன்னு கேக்குறாங்க சார் நீங்க ஜஸ்ட் அவங்க கிட்ட ஒரு கஸ்டமர் கால் பண்றாங்க ஒரு நிமிஷம் அட்டெண்ட் பண்ணி பேஸ்ட் வந்தறேன்னு நீங்க சொல்லிருக்கலாமே
சார் அவங்க ஒன்னும் அக்செப்ட் பண்ணாம இருந்திருக்க மாட்டாங்களே. ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம் சார். சார் சாரி சார், வாங்க சார். ஒரு வண்டி எப்படி வச்சிருக்கீங்க நீங்க? டாக்ஸி வண்டி சார். சார் மன்னிக்கிறேன் சார், சாரி சார். நீங்க ஒரே ஒரு தடவை மன்னிக்கிறேன் சார். சரி ஓகே, வண்டி எடுங்க. ஓகே சார். மேலே முகக்கணும் வேண்டாங்களா சார்? ஏறுமா. சார் இந்த மாதிரி வண்டி இருக்கிறதுக்கு ஒரே நிமிஷம் இருக்கு. போற வழியில ஒரு நல்ல கடையில நிப்பாட்டுங்க, சாப்பாடுலாம் வாங்கணும். என்ன சரிங்க சார். என்னம்மா கேக்குற உனக்கு? சார் ஊருக்கு புதுசா நீங்க? ஊருக்கு புதுசுலாம் இல்ல சார், பழசுதான். என்னாச்சு உங்களுக்கு? இல்ல சார் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அதான் எந்த கடை ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். புதுசு மாதிரி இருக்கு ஊர்ல. இல்லை சார் நான் வந்து புதுசு தான் சார் ஊருக்கு வந்து ஒரு ஒரு வாரமாக ஓட்டிட்டு இருக்கேன் சார், தொழில் பண்ணுறேன் சார். நான் ஒருத்தன் தான் சார் டாக்ஸிக்காரன் ஊர்லேயே. நீங்கள் ஒருத்தன் தானா? ஆமாம் சார். யாருமே உங்க கூட இல்லையா? என் கூட இருப்பார் சார் அடிமணிங்கிறவன். ம், அதான் அடிமணி. அவன் எங்கே எங்கே இருக்கான்னு தெரியல சார். இப்போ நான் தான் தொழில் பண்ணிருக்கேன் சார். டாக்ஸிக்கு பாஸ் யாரு, நீங்கள் தானா சார்? பாஸ் யாருன்னு பாஸ்கே தெரியாது சார். எனக்கு வேலை போட்டது வந்து ஒருத்தங்க அந்த கழுகுக்கு முடி வச்ச மாதிரி ஒருத்தர், ஒரு கருடன் ஒருத்தர் வந்தார், வேலை கொடுத்தாரு. கேட்டால் அவரே ஆஃபீஸில் இல்லைன்னா சார். மேத்யூ வாங்க சார் அவர் பேர். சார் ஒன்று சார் சார், இது ஏதோ நல்ல கிடைக்கா? ஒன்று சார் சார், சாரி நான் ஜிபிஎஸ்ல மார்க் பண்ணிட்டோமா சார்? ஒன்று சார். ம், சொல்லுமா. மார்க் நீங்க வச்ச மார்க் அது? ஆமாமா, இருங்க நான் எடுக்கறேன். அங்க போட்டுமா? சார் போட்டுமா சார்? அங்க இல்ல, முதல்ல ஒரு நல்ல கடைக்கு போயிட்டு அங்க அதுக்கு அப்புறம் அங்க போ. நல்ல கடைக்கா? நல்ல கடைக்குன்னா சொல்லுமா. சுத்தி கூப்பியே சுத்தியா? நல்லா இருக்கேன். பசிதா? இல்ல எனக்கு பசி நல்லா இருக்கு. கண்டுக்காம கிளம்பிடுவோம். சார் இந்த கடையில் இருக்கான்னு பாருங்க. நீமா ஏதோ ஒரு பிரியாணி கடை கூட்டுறத சொன்னா ஒண்ணுமே இல்லாத கடை கூட்டுறேன். அங்க இல்லமா பிரியாணி தான். கேக்குதா? ஆ சார் சாரி சார், இங்க மண்டைக்கு மேல கொஞ்சம் நீமா ஆயிட்டு. இல்ல ஒரு நல்ல கடை கூட்டுறத சொன்னா இங்க ஒண்ணுமே இல்லாத கடை ஏன் கூட்டுறேன் சார்? இது நல்லா இருக்கே பாத்துக்கீங்க. வாங்க அடுத்த கடை உங்களுக்கு இல்லாத. வாங்க சார், வாங்க 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 சார், உங்களுக்கு வாங்க. சாரி சார் சார், கடைக்குள்ள இல்லை வச்சுக்கிறாங்க சார். ஐட்டம் எவனும் கடை ஒழுக்கமாக நடத்தல சார். இதை கேட்டால் நம்ம திட்டாங்க சார் எல்லாரும். என்ன பண்ணுறதுன்னு உங்களை பார்த்து ரொம்ப படிச்சமா இருக்கீங்களே. நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இல்ல சார் இப்போதான் வந்திருக்கேன். இல்ல சார் இப்போதான் டியூட்டி போட்டீங்களா? இல்ல அப்பே போட்டேன், நான் பார்த்தேன் உங்களை. அப்பே போட்டீங்களா? இவர் ஒருத்தர் தான் இருக்கறதா சொன்னாரு. ஓ, மீட் பண்ணல வரே. மீட் பண்ணல சார் அவரு, தெரியாம பேசிட்டார் சார். அதே நேத்து பார்த்தது இல்ல? நேத்து பார்த்ததா? சரி சரி, நேத்து பார்த்தா சார். ஓகே சார், நீங்க பாருங்க, நான் வந்துறேன் சார். சரிங்களா? ஓகே ஓகே. ஆமா, மாட்டி விடும் போதே சார் இங்க வாங்க. யாரை பார்க்குறாரு சொல்கிறாங்க, யாரை பார்க்கணுன்னு சொல்லி. சார் இந்த கடை கொஞ்சம் அதே ஸ்பெஷல் க்ளோசிங் சேல்லாம் இருக்காமா பாருங்க.
சார் என்னாச்சு? ம், வாங்கிட்டு இருக்கு சார். என்ன நேரா அங்க போய் பீர் பாட்டில் ஏதோ பாக்குறாங்க மேடம்? கூல்ட்ரிங்க்ஸா? ஏ கூல்ட்ரிங்க்ஸ் இங்க இருக்கா? கோலா வேணுமா? சரி சார், வண்டி எடுங்க, வாங்கியாச்சு. ஆ ஓகே, வாங்கிட்டீங்களா? மேடம் ஏதோ கேக்குறாங்க, வாங்கி வாங்கிட்டீங்களா சார்? வாங்கியாச்சு வாங்கியாச்சு, நீங்க வண்டி. ஆ தனப்பியோ, நல்லா ஃபிகரா இருக்கு. உட்காருங்க சார். என்ன பயமா இருக்கு? பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது, அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பேச்சு? சார் கொஞ்சம் விட்டு எழுச்சி தள்ளி நிப்பீங்க போல இருக்கு சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? எனக்கு ரெண்டு பேரு கிட்ட கிடைக்குமா? சித்தா சார். சூர்யாவா? சூர்யா சார், எனக்கு ரெண்டு பேரு கிட்ட கிடைக்குமா? பார்க்க கூடாதுன்னா வச்சாங்க சார். புரியுதா? பண்ண கூடாது, உன் பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போயிடணும். யார பாக்க கூடாதுங்கிறாரு இல்லையே. சூர்யா சார், நன்றி சார். சார் சார், எனக்கு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா சூர்யா சார்? சார் இவர்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? அவரு என்னை வந்து ஒரு நல்ல டிரைவரு, என்ன சொல்றது, நான் கரெக்டான டைமுக்கு தான் வருவேன், நம்பல அவரு. என்னை பத்தி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். அவருக்கு சொல்லுங்க சார். என்ன சார் பிரச்சனை? பிரச்சனை இல்லை இல்லை சார், நான் லேட்டாக வந்தேன்னா அவரு கொஞ்சம் கஷ்டப்ப அவரு அதனால கொஞ்சம் சொல்றாரு. ஒரு 40 மினிட்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வர வழியில இடிச்சிச்சு சார், வண்டி இடிச்சிட்டு போயிட்டாங்க சார். கவுந்தர் சார் கொண்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. கோச்சுக்கிட்டா சார் அவர் கஸ்டமர் கோச்சுக்கிட்டா எனக்கு தாங்கா சார். நீங்க தான் சொல்லணும், நான் இது வரைக்கும் எத்தனை டைம் உங்களுக்கு டாக்ஸி ஓட்டியிருக்கேன் சார். இப்போ கிட்ட கிடைக்கிறது டிமாண்டு சார். இப்போ கிட்ட எந்த மெக்கானிக்கல் செட்டு கிடைக்கிறது இல்லை, அது பிடிச்சி கஷ்டப்பட்டு வாங்கி ரிப்பே பண்ணால் ஒன்று 20,000 தாங்க. சொல்லுங்க சார். அவர் கொஞ்சம் ஆ ஓகே சார். ஆ உட்காருங்க சார், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? வாங்க போகலாம். ம், ஏறுங்க. ம், ஏறுமா? சார் பாய். நான் பாய் சார், தேங்க்யூ சார். ம், இப்போ அந்த லொக்கேஷன் போங்க. ஐயோ லொக்கேஷன் போயிச்சே. 811 811ஆ? நானே மார்க் பண்ணிட்டேன் பாருங்க, போங்க. ஆ சரி சார். சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. யார் சார் யாரோ கிட்ட ஏதோ பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிக்கல சார். உங்களுக்கு எது சார் அது தேவையில்லாத விஷயம்? சரி இல்லை சார், சாரி சார். இது வந்து எங்களுக்குள்ள உள்ள விஷயம் சார். ஓகே. எவ்வளோ சார் அமௌண்ட்டு, சாப்பாடு அமௌண்ட்டில் எவ்வளோ வருது சார்? அந்த கடையிலையா? ஆமாம் சார். அந்த கடையில ஒரு சாப்பாடு 2000 ரூபாய் போட்டுருக்காங்க. 2000 ரூபாயா? அநியாயமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சாப்பாடு 2000 ரூபாயா? ம், கொள்ளையடிக்கிறாங்க சார். என்ன மாதிரி யாரும் இருக்கிறது இல்லை ஊருக்குள்ள. ரொம்ப கொள்ளையடிக்கிறாங்க சார், படுபாவிக. ஒரு பண்ணு வாங்குறதுக்கு நான் 10 ட்ரிப் அடிக்கணும் தெரியுமா? 10? 10 ட்ரிப் அடிச்சாதான் ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட முடியும்னால. ஏன்னா ஊருக்குள்ள நிறைய வந்து தொழிலெல்லாம் பண்றாங்க சார். என்னென்னமோ தொழில் பண்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கார் ஓட்டுறது தான். அதனாலதான் எங்கேயும் அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஐயோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுங்க சார். ரொம்ப கஷ்டம் சார். ரொம்ப மோசமான ஆளுங்க சார். கண்ணுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் டிக்கெட் போவானுங்க.
சுத்தி கேக்குதா அவர் சொல்றது கேக்குது நடந்து அவரோட ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்து பார்த்தா அப்படியே பார்க்கலாமா? யாரையுமே பார்க்கலாமா? யாரையும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாரையும் நீ பார்க்கவே கூடாது. உனக்கு இந்த இடத்துல என்ன வேலை அதை சொல்லு. நான் இந்த ஊருக்கு கூட்டி வந்திருக்கேன். இங்க தான் ரிசார்ட்ல புக் பண்ணிருக்கீங்களா சார்? நீ அங்க மட்டும் பார்த்து நல்ல டாக்டர்ஸ் கிட்ட பேசி போய் விடணுமா எப்படி? சரி வாங்க சார். இவங்களை விட்டுட்டு இங்க தங்கி இருக்கீங்களா? ஆமா ஆமா சார். ஓகே சார். என்ன டாக்டர் படிக்கிறாங்களா? ஐயோ டாக்டர் ரொம்ப தேவை சார். ஊருக்கு ரொம்ப தேவை இருக்கு. வேணும் ஆளுங்க பாவம். நிறைய பேர் இந்த பொறி பசங்களா இருக்காங்க இல்லைங்களா அந்த வட்டத்துக்குள்ள. நல்ல ஆஃபர் வந்துச்சு. சரிங்க சார். ஆசைப்பட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக நான் இங்க கூப்பிட்டேன். இந்த ஊருக்கு கூட வேணுமா? நல்ல விஷயம் தான் சார். ஆனா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவேணா சொல்லுங்க சார். ஏன்னா டாக்டர் ஏதோ சொன்னா பாவம். அப்புறம் ஊர்ல யாரு என்ன பண்ண முடியும்? சொல்லிட்டு வந்துட்டு அப்படிங்களா? அந்த இடத்துக்கு போக கூடாது. அதுக்கு சம்பந்தமா உள்ள யார்கிட்டயும் பேச கூடாது. அதுதான் சொல்றேன். ஓகே சார். இப்போ நீங்க வண்டியில எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கீங்கனா சார்? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 5 மைல் டிராவல் பண்ணிருக்கீங்க சார். காசு பிரச்சனை இல்ல சார். இல்ல சார், காசு இல்ல. நான் இன்வாய்ஸ் போட்றேன் சார் உங்களுக்கு. நீங்க பாத்துக்கோங்க. கட்டிடுங்க. வண்டில தான் வர போறேன் இப்போ. ஐயோ, உங்களுக்கு பில் போட்றேன். உங்களுக்கு தனியா பில் போடுவேன் மச்சான். இல்ல எனக்கு இல்ல இல்ல அப்படி பண்ண முடியாது சார். நான் ஒரு ட்ரிப்புக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். அவங்க கிட்ட ஒரு தனி பில் போட்டுக்கிறேன் சார். அவங்களுக்கு ஏன் தனி பில்? இல்ல சார், எப்படி கரெக்ட் சார். இப்ப உங்களை இங்க டிராப் பண்ணிட்டேன்னா இதை க்ளோஸ் பண்ணனும் சார். சாரி சார், எனக்கு தப்பா நினைச்சிக்காதீங்க. எனக்கு இதை க்ளோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க பில் போடணும், எனக்கு மட்டும் போட்டுருங்க. அப்படி அங்க போறக்கும் சரி, உங்களுக்கே போட சொல்றீங்களா? சரிங்க சார். சரி ஓகே சார். எனக்கு வந்து இந்த இடத்துல சார் பில்லு போட்டுருக்கேன். போட்டுருக்கேங்க சார். நான் வந்து இந்த ரெசார்ட்ல தங்கிக்கிறேன். சரிங்க சார். சார் பில்லு செக் பண்ணீங்களா? அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க சார். அது பிரச்சனை இல்லை சார். அது இல்லை, ஒரு டைம் பாருங்க. ₹100 என்ன பண்றது சார் அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நம்ம வந்து நேர்மையாக இருக்கிறாளே. அது ஊரில் வெளியூரில் இருந்து வரீங்க நீங்கள்லாம். உங்களை எல்லாம் வந்து நாங்கள் அப்படி ஏமாத்துறோம்னா நான் நாலு பேரும் ஊருக்கு வருவீங்களா? சரிங்களா சார். சாரி சார், ஏதோ தப்பா. அதுக்கு லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சிருங்க சார். ரேட்டிங் மட்டும் போட்டுருங்க சார் ஆப்பில். நான் போட்டு விட்டுறேன். சரிங்க சார். மேடம் போலாமா? நீங்கள் வந்துட்டு இஎம்எஸ்ல கொண்டு போய் விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் முடிச்சுனா நீங்கள் கூட்டு வந்துருங்க. சரியா? ஒர்க்கு சரிங்க சார். ஓகே சார். ஓகே போயிட்டு வரட்டுமா சார்? இஎம்எஸ்ல உத்தரவுக்கு மட்டும் தான் காசு போட்டுங்க சார். திருப்பி வர காசு கொடுங்க. இங்க வந்தேனே. ஓகே. சரி, ஒர்க் முடிஞ்ச நானே வந்துக்கறேன். எதுக்கு?
இல்ல வேணாம் நீ இவங்களோடய வா. ஹலோ மேடம் எங்க ஈஎம்எஸ் இல்லைங்களா? இஎம்எஸ் இப்போ வந்து இடம் மாறிட்டாங்க தெரியுமா மேடம் உங்களுக்கு? அப்படியா? ஆ ஆமாம். அது எங்கே தெரியுங்களா? பல்டோபே பக்கத்தில் ஒரு அது அந்த பக்கத்தில் அப்படியே அந்த ஹைவேஸில் திரும்பி வந்தோன்னா அப்படியே ரைட்டில் திரும்பி உள்ளே வரணும். அது இருங்க மேடம், எனக்கு வண்டி ஓட்டும் போது மொபைல் எடுக்க மாட்டேன். அம்மா இவர் யார் உங்க அப்பாவா? டேடியா? அப்பா தானே? ஆமா. ஆ ஓகே. ஏன் அவங்க இப்படி ஏசறாரு உங்களை? அப்படியா? யாரோ பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு யாரம்மா பார்க்கக்கூடாது யாராச்சும் அப்படின்னு யாருன்னு தெரியலையே, ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அவரு? இல்லை இல்லை, ஊரில் நிறைய பேர்த்து தெரியும் நம்மளுக்கு. அதான் அப்படி யாராச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கூட நானும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாமேனு பார்த்தேன். ஏன்னா உங்களால் நாளைக்கு எங்கேயும் நான் சிக்கக்கூடாது. இல்லை மோசமான நாள் இல்லையா? இன்னும் காடி கால் பண்ணிங்களா? எதுக்கு? ஐயோ நாலு போனேன் மனித பக்கம். ஐயோ இல்ல பாலிட்டோபே பக்கம் இல்ல நம்ம இப்போ அந்த ஹில் டிரைவ்ல போறோம். நம்ம உள்ள போலீஸும் ஜாஸ்தியா இருக்கும். மேடம் இந்த ஃபாவ் அப்டானி அவர் வந்து உள்ள போலீஸும் ஜாஸ்தியா இருக்கும். அவுட் ரேஞ்ச்ல கூட்டி போய் போறாங்க. இதெல்லாம் கால் பண்ணா ஓகே டாடி வாங்க இப்போ எல்லாம் ஜிபிஎஸ் வச்சு மானிட் பண்றாரா டாடி? நீங்க என்ன பண்ணாலும் தெரியுமா? என்னவா இருக்காரு டாடி? நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் உங்களோட சேஃப்டிக்காக தானே அவர் யோசிக்கிறாரு. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரு யாருக்கு இருந்தா சேஃப்டியா இருப்பீங்க? நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு. இப்ப எங்க இருக்கு? கண்டிப்பா பாத்துட்டேதான் கூட்டு போறேன் மேடம். எங்க இஎம்எஸ்? ஒன்று சொல்லுங்க, கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிட்டுமா? உடைச்சி வச்சிருக்காங்க இஎம்எஸ் பாத்தீங்களா? இல்ல சிட்டி நேற்று வரைக்கும் இங்க இருந்துச்சு மேடம். நேற்று வரைக்கும் இதான் இஎம்எஸ் லெஃப்ட் சைட்ல இருக்கு பாத்தீங்களா? இதான் இஎம்எஸ் பெரிய இஎம்எஸ்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு இதை ஸ்கூல் ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு இது ஸ்கூல் ஆக்கிட்டாங்க மேடம். யாரோ புக் பண்ணிட்டே இருக்காங்களே. ஐயோ உங்க பேர் மேடம்? சுத்தியா? சுத்தி போடுங்க மேடம், வீட்டில் சொல்லி. அம்மா என்ன பண்றாங்க? எனக்கு எங்க அம்மா இல்லை மேடம். அப்பா தான் உங்களுக்கு அம்மாவா? அப்பாதான் இல்லம்மா. எனக்கு எங்க அப்பாவும் இல்லையே. ஊர்ல இருந்து 50-100 ரூபாய்க்கு வண்டி ஓட்டி கொடை போட்டிட்டு இருக்கேன் மேடம். நிலைமைய பாத்தீரா? இல்ல நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், நான் சொல்றேன் நான் இந்த மாதிரி. ஆனா இருந்தாலும் யோகினா இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பா? இந்த இஎம்எஸ் வந்துச்சு மேடம்.
ஏதோ டாக்டரா நீங்க படிக்க போறீங்களா? ஆமா. நீங்க எப்ப டியூட்டி போறீங்க மேடம்? ஏன் சார்? இல்ல 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 கேக்குறேன் மேடம், மருந்து மாத்திரம் வந்தா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல கிடைக்குமே, 100 ரூபா தான் சம்பாதிக்கிறேன். இங்க வந்தா 1000, 2000, 20000 புடுங்குறாங்க, மைனஸ்ல போயிட்டு இருக்கு. நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீயா இலவச மருத்துவம் பண்ணுங்களேன் எனக்கு மாதிரி ஏழை பசங்களுக்கு. பண்ண முடியாதா? ஆனால் நீங்களே எப்படி சொன்னீங்கன்னா நான் எப்படி மேம் 100 ரூபா வச்சுருந்தேன், இலவசம் 20000 ரூபா கேட்குறானுங்க மேடம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்படி இலவசமாக மருத்துவம் பண்ணுறதுன்ட்டு. பெட்டுக்கில் படுத்தா தான் காசு, பெட் சார்ஜஸ் இல்லாமல் நான் வேணால் தரையிலே படுத்துக்கிறேன். ஆ தரையில் படுத்த மருத்துவம் இலவசம் தானே, பெட்டுக்கு தான் சார்ஜ் போடுவாங்களாம்மா. என்னது? இல்ல இல்ல நான் காசு யாருக்கிட்ட கைங்கிட்டு வாங்க மாட்டேன் மேடம், ரொம்ப யோகியமானவன். அதெல்லாம் எனக்கு இந்த காசு விஷயத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. நானே சம்பாதிச்சு நான் செத்தாலும் புழைச்சாலும் நான் இந்த காசு வச்சு புழைச்சிக்கிறேன் மேடம், சரியா? உங்களுக்கு எந்த டாக்ஸி, உங்களுக்கு எத்தனை நேரம் எங்க போனாலுமே ஊர்ல கார் இல்லைங்கிறீங்க, நீங்க எனக்கு தாராளமா கூப்பிடல, நம்பர் நோட் பண்றீங்களா? இல்ல புக் பண்ணா 4 பேர் வருவாங்க, அவங்க அதுல நான் சொன்னேன் இல்லையா 4 பேர் வந்து அதிகமா காசு கேட்பானுங்கன்ட்டு, அதனால சொல்றேன். 1191 990 424 சரியா மேடம்? ஹலோ ஃபங்க் சர்வீசஸ், ஆ சுதி தேங்க்யூ மேடம், ஓகே மேடம் நோட் பண்ணிக்கிறேன். நீங்க கூப்பிட்டா போதும் சரிங்களா, பத்திரமா இருக்கு மேடம், உங்க அப்பா சொன்ன மாதிரி. ஆ ஓகே நாட்டுங்களா, எனக்கு ஸ்டே பண்ணிக்கிறேன். ஆ தேங்க் ஓட்டுமா மேடம், பாய். ஆ மெல்ல நட மெல்ல நட மீறி என்னாகும் முள்ளை. இங்க இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் போறான், எங்க போறான் தெரியலையா, எங்க போனாலே தெரியலையா. மாமன் புதுசு போல இருக்கு. ஐயோ பில்லு நான் வாங்கிட்டேன்ல உங்க அப்பன் கிட்டேன், இலவச டிராவல் சுருத்திக்கு. யாரா அவன் கூப்பிட்டே இருந்தது? கஸ்டமர் ரிசீவரா? கஸ்டமர் இஸ் நாட் இன் த வெஹிக்கிள், ஸ்டப் ஜாப் கேன்சல். ரெடியாக கேட்குதா? சரி யாரும் வச்சுருக்கீங்களா? யாரும் இல்லை. அந்த 100 ரூபாய்க்கு பில்ல போட்டு புசார் பண்ணிட்டேன் பாத்தியா நம்பரு. யாரா ஓடுன்னு சத்தம் கேக்குதே, ரெடியா பண்ணிடுதான், என்னமா இங்கேயே சுத்துது. ஏ வெறிங்க வெறி வெளிய அறையின் போட்டேன், வெறி வெறித்தனம் இல்லை சார் பார்க்கலாம். வேலை இந்த பொண்ணு அழகா இருக்கு. இங்கேம் 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 காவாலே
சாலை சாலை ஏலே இங்கே இங்கே மிங்கே ஏலே இங்கே மிங்கே மிங்கே ஏலே இங்கே இங்கே மிங்கே காவாளி ஃபங்க் ஸ்பெல்லிங்கு ஃபிங்கின் போட்டல எல்லாம் ஒன்று காட்டாதீங்களே தப்பு தப்பா ஐயம் சரோஜா தெரியும்ல கரா கிரேமி நீ சரோஜா தான் யார் இல்லைன்னு சொன்னா அது மைனஸ் தான் தெரியும் ஃபங்கு தெரியாதுல்ல ப்ரையாரிட்டின்னு போடுங்களே ஏன்னா ஏதோ ஒன்று போட்டேன் உள்ள இந்த போலீஸ்காரன் இருக்கானா இந்த போலீஸ் இவனுக்கும் ஒன்றும் தெரியாது பேச மாட்டானுங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க எப்படி உனக்கிட்ட போய் பேசுறது போலீஸ்காரனுக்கு பேசவே மாட்டேங்கிறானுங்களே ஓடுறானுங்க பேங்க் பேங்க்கிட்டு ஒருத்தர் இருக்காள் சார் இக்கிலா சார் சார் கேக்குதா சார் ஆபீஸ் தான் இறச்சி இருக்கீங்களா ஆன் ஃபேஸ் கேம் எல்லாம் கண்ணு வழியில அதனால தான் ஃபேஸ் கேம் போடாமல் இருக்கேன் வாங்க அங்கே போய் ஸ்ருச்சிக்கா டேடி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அந்தாலும் கூப்பிட்டதுக்கு என்ன கேட்கலாமா ஐயோ இன்னைக்கு யாரும் கிடைக்க முடியாதுங்களே இன்னைக்கு இன்னைக்கு வேறு பயங்கரமாக செலவாயிடுச்சு பில்லு வேறு 100 ரூபாய்க்கு போட்டேனே டாலிகிட்ட எப்படி கிடைக்கிறது அந்தால் வாங்கி பேசி அந்தாலும் எனக்கு எதோ சன்மானம் கொடுக்குற மாதிரி பண்ணலாமா இல்லை அதை வாங்கிட்டா வேறு டவுட் ஆயிரும் அதை வாங்காமல் பண்ணணும் நல்லா மாதிரி நடிக்கணுமே இந்த பொண்ணு உங்கள் அப்பா ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கான் வெட்டிக்கிளிச்சா நான் இல்லையே யாரில் வெட்டிக்கிளி ஊரில் எத்தனை பேர் தான் இருக்கீங்க 44 பேர் இருக்கேன் ஒருத்தங்கான ஊரில் எங் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சார் சூரிய சார் நீங்களா ஆமாம் நான் தான் நல்ல விஷயம் சார் சார் என்ன சார் தொழிலே இல்லை ஊர் என்ன அப்படியாங்கிறீங்க ஏதோ ஆஸ்டேஜ் கீஸ்டேஜ் ஏதோ சர்வீசஸ் வேணும்னா சொல்லு சார் வேண்டாம் சார் ஏன் தனியாக தான் சுற்றுறீங்களா ஆமாம் சார் அப்போ நீங்கள் ஆஸ்டேஜாக வந்துடுறீங்களா என்ன சார் எனக்கு டேடின்னு போட்டலாமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்தாலும் கூப்பிட்டா அப்போ தெரிஞ்சுக்கணும்ல இந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணது போல இருக்கு எனக்கு ஒன்றும் தெரியலையே யாருன்ட்டு அவங்க அப்பா வேறு திட்டான் இப்போ அவங்க அப்பனை கரெக்ட் பண்ணால் போதும் போலக்கு இந்த அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கும் போலக்கு இந்த பொண்ணு என்னடா அது முட்டைச்சந்தா இருக்கு டேடின்லாவா டேடின்லா ரொம்ப டெரராக இருக்கீங்க இருக்காரு பேட்டா அண்ணா வச்சு மிரட்டுவோம் அவரை ரொம்ப டெரராக இருக்கான் நான் பேட்டை ரஃபியல் போகிற வழி அடிச்சுக்கல ஃபியல் போகிற வழி அடிச்சுக்கலாமாப்பா பிரயந்தமன்னா மன்னா பிரயந்தமன் இல்லை என்னெல்லாம் பேர் கரெக்டாக சொல்லல வாயில் வர மாட்டேது பெட்ரோல் பங்க்கில் பேசினா சாவும் எனக்கு தான் சார் கே இப்போ கூப்பிட்டீங்களே சார் நீங்கள் தானே ம் நான் தான் சார் உங்கள் பேர் சார் என் பேர் ஃபிடல் மாஸ்டர்
ஃபிடல் கேஸ்ட்ரோவா? சரிங்க சார். சார் பெட்ரோல் எடுத்து சார். ம், ஓகே ஓகே. கேஸ்ட்ரோவா? ஆயில் கம்பெனி, ஆயில் கம்பெனி ஓனராக இருப்பார் போல இருக்கே. ஒரு அரை லிட்டர் கேட்டுக்கலாம், காரு யூஸ் ஆகும். வணக்கம் அருண் சார். வணக்கம் தலைவரே. வணக்கம் சுஜித் ரகமானிக்கு. எவரை உடுக்கணும்? சரவணகுமார் யாரை உடுறது? லைக்கை போட்டு பாருங்க மக்களே. பிரயத்மானா, பிரயத்மானா, பிரயத்மனா பேரே வாயில் பயங்கரமாக இருக்கேன். யாருக்கெல்லாம் சாப்பிட்டாச்சான்னு கேட்குறேன். எல்லாம் கில்மா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரும்ல. யார் தெரியும் கில்மா பிரியாணி? ஏ தண்டனக்கா கேமர், தண்டனக்கா கேமர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே பேர். ரொம்ப கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே தண்டனக்கா கேமரு. ஆனால் நீங்கள் சுஜி டேடி கிட்டேன்னா மைனஸ் தம்பின்னு சொல்லி பாருங்கள், என்னாகும் என்னாகும்? நான் கில்மா பிரியாணியா? கில்மாவில் எப்படி கில்மா? ஹாய் ஆண்டியா. யாரில் அங்கே ஆண்டி இருக்கு? அது அங்கிள்னு கூப்பிட்ற போய் ஆண்டிங்கிறானுங்களே, யார் எப்படி கூப்பிடணும் கூட தெரியும் அவங்களுக்கு. ஐயோ தாண்டி போயிட்டேனா? ஆமாம், ஐயோ தாண்டி போயிட்டேன், ஐயோ தாண்டி போயிட்டானா இல்லையா? ஐயோ அந்த ஆள் பார்த்துருப்பாளே. ஸ்கின்லெஸ் சிக்கன் பிரியாணியா? ஸ்கின்லெஸ் சிக்கன் பிரியாணி இல்லைல்ல. எல்லாம் ஓ கில்மான் அப்படின்னு நினச்சால படுபாவி மோசப்பையா. நம்பர் ஊரில் வீட்டில் போட்டுடுறேன். சிக்கனே கில்மாவா நினைக்கிறான் பாருங்க. சார் வாங்க சார். ம், கேக்குதா சார்? ஸ்மோக் பண்ணீங்களா? ம், என் பேர் என்ன சொன்னீங்க? ஃபெட்ரல். தப்பு. ஃபெட்ரோ? ஃபிடல் மாஸ்ட்ரோ. என்ன சார்? ஃபிடல் மாஸ்ட்ரோ, கேஸ்ட்ரோ கிடையாது, மாஸ்ட்ரோ. ஃபிடல் கே, ஃபிடல் மாஸ்ட்ரோவா? ம், கேஸ்ட்ரோ இல்லையா? நான் கூட ஆயில் கம்பெனி ஓனர் நினைச்சேன் சார். இல்ல இல்ல, மாஸ்ட்ரோ இல்லைங்களா? மாஸ்ட்ரோன்னா இளையராஜா தானே சார்? நீங்கள் ஏன் சார் அது வரைக்கும் போகிறீங்க? இல்லை எனக்கு தெரிஞ்ச மாஸ்டரோன்னு இளையராஜாம்பாங்க. அடுத்தவரும் நீ தான் சார். மாஸ்டர் நான் தான் சார். பார்த்து சூப்பர் சார், நல்லா இருக்கு சார். உங்கள் பேர் அருமையாக இருக்கு. கிடல், கிடல் மாஸ்டரோ இல்லைங்களா? ஃபிடல், ஃபிடல். அந்த ஃபிடலா? ம், ஓ ஃபிடல் மாஸ்டரோ. ம், ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. எதில் சார் நீங்கள் ஃபிடல் மாஸ்டரோ? எதில் மாஸ்டரோ சார்? நான் எல்லாத்துலேயும் மாஸ்டர் தான் சார், அதனால தான் சார் எனக்கு பேர். ஓ சார், உங்களை பார்த்தா ரொம்ப பெரிய பணக்காரமா இருக்கீங்களே, அப்படியா? ம், வாங்க வாங்க. அண்ணா உங்களுக்கு என்ன தள்ள நினைச்சேன், நீங்க பேசுறத பார்த்தா. வாங்க வாங்க. எதுமே சார், ஏன் சார் என்னாச்சு சார்? சார் டவுட் சார், நான் பேசதா சார் அப்படி இருக்கும். ஆனா ஒண்ணு சார், எல்லாம் அடிமணி எங்க இருக்கேன்? அங்கனே டாக்ஸி ஸ்டேஷன்ல இருக்கேனே. டாக்ஸி ஸ்டேஷன்ல இருக்கியா? வரும்போது டாக்ஸி வண்டி எல்லாம் அண்ணனோட வண்டி எல்லாத்தையும் இடிச்சாங்களா போலீஸ்காரங்க? ஆ ஓகே சார். எங்கே சார் போகணும்? ஏர்போர்ட். ஏர்போர்ட். ஏர்போர்ட் போகணுமா? என்ன சார் வந்தோட கிளம்பிட்டீங்க? இருக்கலாம் தான் நினச்சேன், பட் ஆனால் எனக்கு வெளியில் வேலை உண்டு. சீக்கிரம் வந்து சார். சரிங்க சார், எனக்கு ஒரு சின்ன இது, இப்போ நான் உங்கள் பொண்ணை கூப்பிடும்போது
புலம்பிட்டே போனாங்க ஏன் இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல எனக்கு இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்ல வேண்டாம் சொல்லக்கூடாதா ஏன் சார் இப்படி சொல்றீங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க நான் இங்க ஊர்ல இருக்கிறதா நினைச்சப்பதான் ஒழுங்கா இருப்பான் ஏன் சார் என்ன சார் இப்படி பொண்ணுங்க பொண்ணுகிட்ட இப்படி பேசுறீங்க எனக்கு புரியலையா நீங்க என்ன உங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் கேட்டது தப்புதான் என்ன சமாச்சாரம் சார் முடிஞ்சா சொல்லுங்க ஏன்னா நாளைக்கு பொண்ணு நீங்க வேற போயிட்டீங்க நாளைக்கு வேற அந்த பொண்ணு வேற நீங்க வரும்போது கேட்டேன் இந்த மாதிரி ஏதோ அந்த மாதிரி ஏரியால எல்லாம் வந்து இருக்கீங்களா நீங்க வந்து அவங்கள கரெக்ட்டா பிக் பண்ணி டிராப் பண்றீங்க அது நான் கரெக்ட்டா பிக்அப் பண்ணிக்குவேன் சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரிங்களா இல்ல சார் புரியல மறுபடியும் சொல்லுங்க கரெக்ட்டா பிக் பண்ணி டிராப் பண்ணிடுங்க சார் சரி சரி முடிச்சிருங்க சார் வந்த உடனே இவ்வளவு ஸ்பீடா போறீங்களா சார் எந்த ரெண்டு நாள் இருந்து போறது போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறீங்க இல்ல உங்க கணக்கு அப்படி தெரியுதா அடி ஆமா அப்படியா என்னத்து சார் இப்ப என்னன்னா அந்த மாதிரி ஊர்ல அந்த மாதிரி இடம் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் ஒரு ஒரு கலர் தசை போட்டு சுத்துறாங்க இப்ப உங்களுக்கு நான் கடைக்கு போகும்போது அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டு ஒருத்தர் வந்தார் இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஏரியால ப்ளூ கலர்ல சுத்துவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஏரியால பர்பிள் கலர்ல சுத்துறாங்க இப்ப நான் வரும்போது ஒண்ணு காட்டினா பாத்தீங்களா அது ரெட் கலர்ல சுத்துவாங்க ஏன் முக்கியமா பர்பிளா நான் உங்களை பார்த்ததே இல்லையா ஊருக்குள்ள பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேனே இந்த பர்பிள் கலர் டிரஸ் நான் பார்த்ததே இல்ல சார் நீங்க புடிச்ச சொல்லுங்க அவங்க ஏரியாக்கும் போக கூடாது அவங்க கிட்டயும் பேச கூடாது புரியுதா அப்படியே சரிங்க சார் கண்டிப்பா சார் சப்போஸ் அந்த மாதிரி போனாங்கனா எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆ கண்டிப்பா ஆ நம்பர் இருக்கு சார் சார் அப்புறம் ஆமா சார் உங்க டிராப் பண்ணதுக்கு திருப்பி இன்வாய்ஸ் போடுறேன் ஆனா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நம்பர் வா சார் பாவி உனக்கெல்லாம் ஐம்பது ரூபா போடுறேன் இவங்க கிட்ட எப்படியோ கிடக்குறோம்ல சார் கேட்குறான் தப்பா நினச்சிக்காதீ சார் தங்கச்சி கல்யாணம் சார் நான் ஃபங்க் ஆர்பி தான் தரமான ஆர்பி ஆனால் இவன் டூயிங் பெஸ்டாண்ணா காமெடி உங்களும் அடிச்சது முடியாது என்ன வாய்ஸ் வேற மாதிரி ஏன் பாப்பிட்ட செல்ல மாதிரி நன்றியா பத்திரமா பாத்துக்கோங்க ஏதாவதுனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா ஆ ஒரு நிமிஷம் சார் சார் இன்னும் மூணு நிமிஷமா கடவுளே ரொம்ப நன்றி சார் பரவாயில்ல சார் ரிசப்ஷன் உங்களோட உங்களோட தலைமையில உங்க பேர் வச்சு நடத்திடுறேன் சார் ரொம்ப நன்றி சார் இருக்கட்டும் சார் பரவாயில்ல நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா அத மட்டும் கரெக்ட்டா கொஞ்சம் இது பண்ணுங்க சரியா ஆ சரி சார் அப்புறம் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கச்சி பையனுக்கு காது குத்துறோம் அதுக்கும் நான் உங்ககிட்ட கூப்பிடுறேன் சார் சரிங்களா அப்போ கூப்பிடுங்க பார்த்துக்கலாம் சரிங்க சார் ரொம்ப நன்றி சார் பட்டுமா சரிங்க சார் ஆ ஓகே சார் சார் உங்களோட இருங்க உங்களோட வண்டியில் இது இருக்கு சார் வண்டிக்குள்ளே இருங்க நான் திறக்கிறேன் ஓகே சார் thank you sir thank you அட 1 லட்சம் கொடுத்துட்டாளே நம்ம சம்பாச்ச காசு எவ்வளவு அவ்வளவு விட்டோம் 1,85,000 3 லட்சம் வந்துருச்சு இன்னி போல போகே அதுக்கு முன்னாடி ஏதோ பங்கு ஏதோ கும்பிச்சே என்ன ஒரு இடத்துல டிராப் பண்ணணுமா கண்டிப்பா மேடம் உங்களை இல்லாமையா லொக்கேஷன் மேம்
இதோ கால் கால் பண்ண கட் பண்ணி விட்டாலே. எல்லாம் தங்கச்சிக்கு கிட்னி ஃபெயில் இருந்தால் ஒரே டைம் தானே வாங்க முடியும் இல்லை. ஆ மேடம் நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு எதாச்சும் பிரச்சனையா? கண்டிப்பா ட்ராப் பண்ணி எங்க வந்து பிக் பண்ண சொல்லுங்க. இஎம்எஸ்ல தான் வேலை முடிச்சா? ஆ சரிங்க மேடம். ஊர்வசி ஊர்வசி டேக்கிட்டீசி ஊர்வசி ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்லை. ஃபார்மசி ஃபார்மசி ஸ்ருதி ஃபார்மசி தானே போனாவே கைத்தனை பார்த்தா இல்லை. ஊசி போல ஊசி போல ஊசி போல ஏ ஊசி போல ஐயம்மா ஐயோ என்ன அங்கங்கே எவனோ தசை இல்லாமல் என்ன நிற்கிறமா தெரியுது. எங்கன்னு தான் தெரியுது அப்படி. ஐயோ ராங்கில் வந்துட்டேனே. ஏன் எதுவுமே இல்லைன்னா அப்படி ட்ரிபிள் ஒன் போகலாம்ல. அனிமணி எங்க இருக்க? நீ ஹாஸ்பிடல்ல? நீ ஹாஸ்பிடல்ல என்ன பண்ற? அங்க ஒரு அனிமணி எனக்கு பாத்தியா, அங்க ஒரு பொண்ணு ரெண்டு தலையில பண்ண வச்ச மாதிரி ஒரு கொண்ட வச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா? தலையில பண்ணா? தலையில பண்ண இல்ல, கொண்டல. கொண்டையா? ஆ பொண்ணு பத்தியா அங்க இருக்கும் பாருல. அந்த பொண்ணை பார்த்தோம்னா அண்ணனுக்கு ஒரு கிளிகிளி பயிற்சியில. அப்படியா? ஆமா. எது நீ கிளிகிளின்னு சிரிக்கிற? அப்படியான்னு சொன்னா போதும். நீ சிரிப்பிலேயே உனக்கு பாக்குது. இல்ல நான் இருங்க, நான் பாத்துட்டு இருங்க, நான் பேசுறேன். ஏ பேசவே அனிமணி இல்ல, நீ எதுவும் பேச சொல்லுங்க. அவங்க உக்காமல் இவன் ஏதோ பேச்சு விட்டுருவானே. ஐயோ ஐயோவா பாத்து மேடம். அப்படியா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? எல்லாம் அடிமணி சுத்தியா? சுத்தி எல்லாம் இல்லல. சுத்தி மேடம் போலாமா? போலாம் சார். ஏ அடி இவர் தான் அடிமணி, என்னோட தம்பி. தம்பி மேடம். ஆமா. இல்லை இல்லை, நான் என்ன சொன்னேன்னா அங்கே நீங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்டேன். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அங்கே ஒருத்தங்களை பிக் பண்ண வரேன் அப்படின்னேன். யார் அதுன்னா அதுக்காக முன்னாடி சவாரிக்காக வந்தாங்க மேடம். ஏன்னா அவனுக்கு காசு இல்லை இல்லையா, ஏதோ சவாரி கிடச்சா போதும் இல்லை, அதுக்காக தான். அடிமணி இவங்க இவங்க தான் சுத்தி மேடம். சரியா? நான் தான் சொன்னேன் உங்க. இல்லை யார் சொன்னாங்க? நீங்கள் சொன்னீங்களா மேடம் உங்கள் பேர்? சொத்தி நீங்க சொன்னீங்களா? நான் கூட நான் தான் நினைச்சேன் நான். ஓகே மேடம். அடிமணி மட்டுமா? அப்புறம் நம்ம ஆமாரு இது வந்து உனக்கு மெசேஜ் அனுப்பிவேன் பாரு. அதான் இது போயிடலாம். 55 இல்ல 31 நாமம் சரியா ஊர்ல எல்லாத்துக்கும். ஆ 31 31 அதான். ஆ ஆமா. அந்த இதில் வந்து டாக்ஸி டிரைவர்ஸை தவிர யாரும் ஜாயின் பண்ணக்கூடாதுல. ஜாயின் பண்ணால் வீசா பிடிங்கிடுவாங்களா சரியா? அப்படியா? ஆமாம். நம்ம டாக்ஸி டிரைவர் தான், நீ ஏன் கவலைப்படுற? அடிமணி 3 3 3 சரியா? சரி 3 1 1 1 1 சரியா? 1 1 1 ஆமாம் மேடம் சரியா? ஆ மேடம் ஆமாம். ஏன் திருச்சி கொடுக்குற மெல்லமா வரலாமில்ல? எங்கேயுமே நிதானம் பண்ணிக்க மாட்டியா? என்னது? ஆ இல்லை நான் தடிக்க விட்டு வந்துட்டேன். ஆ
அடிமணி ஜாயின் பண்ணியா? ஆ ஜாயின் பண்ணனே. அடிமணி கே. நம்ம தொழில் என்னன்னு பாரு. ஆ சரிண்ணே. ஆமா இன்னைக்கு முதலீடு மொத்தம் அவ்வளவுதான். கம்மி தான் இன்னைக்கு காசு. சரியா? ஆ எப்படி நைட் சாப்பிட போறோம் தெரியல. பசிலேயே சாக போறோம் அடிமணி. புடுங்கனே அவன்கிட்ட புடுங்கி சாப்பிடலாம். ஆ மேடம் எங்க போடும் மேடம்? மேப் போறீங்களா? 139 மேப் பண்ணிட்டேன். ஆ சரி மேடம். உங்க அப்பா ரிசார்ட்ல இருக்காரு மேடம். ரிசார்ட்டுக்கு போலையா? இல்ல சார், சின்ன வேலை, அதான் சொல்லலாம்னு வந்தேன். ஆ எங்க டாடிட்ட சொல்லாதீங்க இங்க விட்டீங்க அப்படின்னு. டாடி சொல்லிடாதீங்களா? இப்பதான் உங்களை என்ன சொல்லிடாதீங்க. நான் தான் இங்க போறேன் அப்படின்னு. எங்க இந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது. இது மோசமான இடமா சார் மேடம்? இல்ல எனக்கு நல்ல இடமா. அது நல்ல இடமா? என்னமே பண்ண மாட்டாங்க. ஐயே இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, இடமே ஒரு மங்கன மாதிரி இருக்கும் பாருங்க. நல்ல இடமா சார்? எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க இங்க. நான் எப்படி மேடம் இதெல்லாம் தப்பு மேடம். இந்த மாதிரி எல்லாம் பழகக்கூடாது. நீங்க என்ன இடத்துக்காரன்? என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா? என்னது? தெரியா? அவன் திட்ட போறான் தெரியல. 75-80 பில்ல போட்டிருக்கேன். நாளைக்கு வந்து திட்ட போறான் மேடம். என்ன மேடம் இப்படி சொல்லுங்க மேடம்? இந்த இடத்துல என்ன மேடம் உங்களுக்கு பழக்கம்? என்னது? தண்ணி இறக்கி விடுறதா? கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க ஒருவேளை எங்க ஏதோ கேமரா கேமரா ஃபிட் பண்ணிருக்காங்களா மேடம் உங்களை மேல? நான் சொல்லிடுவீங்களா? ஐயோ தப்பு மேடம், இங்கெல்லாம் வரக்கூடாது மேடம். இதெல்லாம் பார்த்தது ஒரு மாதிரி இருக்கேன். ஐயோ இல்லாட ஏதோ ஸ்டைல வர டென்ஷன் ஆகிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு வந்து அடிச்சிருவாங்களோ? கிளம்பிட்டுமா மேடம்? எதா இருந்தாலும் கூப்பிடுங்க எனக்கு, சரிங்களா? இங்க என்ன வீடு இருக்கா? யார வீட்டுக்குள்ள போறீங்க? அண்ணே ஃபங்க்ஷன். இங்க வா, என் ஃப்ரெண்ட் சொன்னல்ல, அவர் இருக்கா. ஃபங்க்ஷன் கேக்குதா? கால் பண்ணனே வந்தேன். ஆ கேக்குதுல. ஜிஎஸ்டி கேட்டு வந்திருக்காங்கனே. ஆ வந்து ஜிஎஸ்டி சர்வீஸ் அவன் தான் பண்ணிட்டான் மேடம். சரிங்க மேடம், சின்ன இது வந்துறேன் நானு மேடம். பாத்துருங்க, ஏதோ ரூம்குள்ள போறீங்க, ஏதோ வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. யார் இருப்பா வீட்டுக்குள்ள? என்ன ஜியா எச்சா டீயா எல்லாம் இது எங்க இறங்கி போக தெரியுமா? அந்த ஜேம்ஸ்டன் ஏரியால போகுதுல. ஐயோ அச்சு வேணும்னு நினைக்கிறேன். வாணே வச்சு வேணுமா? வந்துட்டேன் வந்துட்டேன் ஆ.
ஏன்னா நீ ஒன்றும் பண்ணு ஐயோ வேணாம் இவ்வளோ வட்டி ஆச்சு ஜவுளியை தூக்கினா வேணாம் நல்லா இருக்காது இது யாரை கூப்பிட்றால நீ ராமானுஜன் பேசுறேன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுப்பா ஏன்னா நீ என்ன ஒழுக்கமோ நீ எந்த மாதிரி ஆளும் தெரியல எனக்கு உங்ககிட்ட நான் பேசணுமே நீ எங்க இருக்க நீ டாக்ஸி ஆபீசரா என்னாச்சு ராமானுஜன் மீட் பண்ணுமா மெயின் கேரேஜ் கிட்ட வரீங்களா உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா நீதான் மேனேஜரு என்ன தலைங்கிற ரொம்ப காஞ்சி கிடக்குற போல இருக்கு அப்படியா இல்லை தலை எல்லாமே ஈக்குவல் தலை எல்லாமே இருக்கு ஈக்குவலா அப்போ பிரசிடண்ட் போய் தலை தெரியா இல்ல தலை அப்படிதான் இல்ல அப்படி இல்லை இல்லை சரி ஒன்று பண்ணு நீ மட்டும் தனியா ஸ்பீடா வா வர தலை வர ஆ சார் சொல்லுங்க சார் ஜிஎஸ்டி சர்வீஸ் சார் ஹெச் வேணும் சார் ஹெச் எப்போ வேணும் இப்போ வேணும் நீங்க ஏதோ பார்த்து பண்ணுவீங்களா ஆ ஆமா பண்ணிடுவோம் சார் ஒன்று ஒரு லட்சம் ரூபா அமௌண்ட் கொடுத்துறீங்களா சார் நாங்க போறது சின்னது சார் என்ன சின்னது போறீங்க ஸ்டோர் தான் சார் போட போறோம் அது ஸ்டோர்ல எவ்வளவு கிடைக்குது ஒன்னு தான் சார் கிடைக்கும் என்ன ஒன்னு தான் கிடைக்குமா கிடைக்கும் சார் சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் தொழில் புதுசுன்னு நினைக்கிறேன் வழக்கமாக நான் ஒன்று கொடுத்துருவேன் நீங்கள் யாருக்கு வேணால் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் போகிறது சின்னதுங்கிறதுக்காக நான் பிடிக்கிறது ரிஸ்க் எனக்கு தானே புரியுதா சரி நான் வேணால் 50 தரேன் சார் 50 ரூபா தரேன் 50 தரீங்களா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணிக்கோங்க சரிங்களா பாருங்க வந்துருச்சு கூப்பிட்டு போங்க ராமராஜன் வாங்க யார் தூக்குனாங்க யாரும் தூக்கல இங்கே வாங்க சொல்றேன் சார் நீங்கள் வாங்க ஒரு நிமிஷம் அடுத்து நான் தானே சார் உங்களுக்கு பெரிய விஷயம் நான் சொல்லித்தர போகிறேன் வாங்க இதெல்லாம் வச்சு பல போட முடியாது வாங்க பண்ணிடலாம் சார் அது ஆர்டிஸ்ட் சார் ஆர்டிஸ்டாக பேசிட்டேன் சார் ஆல்ரெடி ஆஸ்டேஜ் யார்கிட்ட எல்லாம் இங்கே எங்க நிற்குதுல தொடர்ந்து லைனாக நிற்குதுல லைனாக நிற்குதுல ரெண்டு பேர் கேட்குறாங்க ரெண்டு பேரில் யார் அதிக காசு தராங்களோ அவங்களுக்கு அமைச்சு அப்படியா ஆமாம் அப்படி பண்ணுங்க சரி சரி அதான் நீங்கள் எவ்வளோ தெரியுங்க நீங்கள் எவ்வளோ தெரியுங்க அவங்க 50 தரங்கிறாங்களே அதெல்லாம் பத்தாதுல என்ன சர்வீசஸே ஒன்று எவ்வளோ தெரியுங்க நீங்கள் 50 அதை விட கம்மியாக தான் கேட்க போறீங்களா நீங்கள் இல்ல இல்ல நான் செந்த பெருசாவே போடலாம்னு இருக்கோம் இந்த ஆல் வரதுக்காக நாங்க டைம் வெயிட் பண்றோம் அப்படியே பரவாயில்லை ஏதோ ஏதோ நான் அதரி பீஸ் வெச்சுக்கோங்க இருக்கா வெஸ்ட் பண்ணுறோம்ல சரி சரி என்னாச்சு கடக்கலையா பங்க் லோகன் சார் என்ன சார் பண்றது சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஏல வாள கீழ இறங்கல ஒரு நிமிஷம் ஏல ஏல கன் பாயிண்ட் பண்ணல இவர கன் பாயிண்ட் பண்ண ப்ரோ பண்ணல மண் எடுத்து போனா கடக்க மாட்டல நீ எப்படி ஏடா ஒன்று சார் 5 நிமிஷம் இல்லை இது வேலைக்கு வேலை கேட்காது அவனை சுட்டு யாருன்னு தெரியாம எல்லாம் கண்ணாடி போட்டு ஹெல்மெட் போட்டு அப்படிதான் இல்லை இல்லை அவரை கூப்பிட்டே வர சொல்றாரு ஆ வேற ஏதோ கிடைக்குதான் பாரு நான் இப்போ ஒரே நிமிஷம் 5 நிமிஷத்துல இப்போ நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார் ஒரே நிமிஷம் இருங்க ஏன்னா நான் தானே நீங்கள் வாழ உனக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரிஞ்சுக்கோ பொழப்பு பொழப்புன்னா நடக்கணும்னா நடக்கும் இல்லை போயிருந்தா போயிரு கடைசி வரைக்கும் 5 பத்தி பிச்சரே எடுக்கணும் ஆ சரி கேக்குதா ஒரு 75 கொடுல தெரியல இந்த முகரைக்கு 50 வேற வழி இல்லை அதனால 50 சரியா 50 கொடுத்துருங்க முடிச்சு கொடுத்துருங்க ஏ ராமராஜம் நீ போயிட்டு வந்துடல உனக்கு போயிட்டு வா டீலிங் பேசுறேன் சரியா ஆ என்னது
ஜிஃபர் ஜிஃபர் என்ன தெரியாதா ஜிஃபர் கெட்டவேல கெட்டவே சர்வீசஸ் ஏடா அடிமன் நிக்கிறியா இருக்கனே ஆ ஓகே ஓகே இரு அடிமணி நான் இங்க மெயின் கேட்ல நிக்கிறேன் யாரோ சிக்குவாரு ஆமா சார் தொழில் நல்லா டெவலப் ஆகுதா இல்லையா உங்களுக்கு தான் நல்ல சேவைக்கு தான் உங்களுக்கு எங்க பாருங்க லைனா வருது அடுத்தடுத்த புக்கிங் இப்ப உங்க சொல்லுங்க எங்க இருக்கீங்க எங்க வரணும் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் தருவீங்க ஸ்டோர்ல உங்களுக்கு வருது அதுல 50% தரோம் சார் நீங்க ஸ்டோர் ஏன் சார் போறீங்க என்ன சார் நீங்க ஸ்டோர் போறீங்க அப்ப என்னன்னா போலீஸ் கண்ண தூக்கி போய் போடுங்க சார் ட்ரெயின் போடலாம் ஆட்டு போடலாம் ஹியூமன் லேப் போடலாம் என்ன நீங்க ஆள் வேணுமா எவ்வளவு வேணும் உங்களுக்கு அதுக்கு எவ்வளவு பிடிக்கும் இங்கே இவங்க கிராபரிக்கு ஆள் கூட பிடிச்சிடணும் போல இருக்கு நம்ம இது ஒரு கொடுமையா இருக்கு இது உன் வண்டியா ஏடா அவங்களை வந்து ட்ரிபிள் ஒன்ல கனெக்ட் பண்ண சொல்ல அவங்க ட்ரிபிள் ஒன் கனெக்ட் பண்ணிட்டு டோருக்கெல்லாம் போக வேணாம் சொல்லல நான் ஹாஸ்டேஜோட வரேன் இதான் தான் என் முதவி என் வண்டி போயிட்டாங்களே அட பரிச்சு கொள்றான் பாரு ஹலோ ஆஸ்டேஜில் எல்லாம் அடிமணி ஆஸ்டேஜ் அடி மேடம் நீங்களா கூப்பிட்டது ஆமா எங்க போகணும் மேடம் டக்குன்னு கிடைக்கணுமா டக்குன்னு கிடைக்கணும் சீக்கிரமா போனா ஃபாஸ்ட் சர்வீசஸா இல்ல நார்மல் சர்வீசஸா ஐயோ அதிகாரி பிள்ளை போடுங்களா பரவாயில்ல நீங்க போங்க உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டீங்க அப்படியா ஆமா நீங்க கொள்ளை அடிக்கிறீங்களாமே அப்படியா என்ன கொள்ளை அடிக்கிறேனா நான் என்ன திருட்டு பண்ணேனா இல்ல போய் ராபரி போட்டேனா என்ன போய் இப்படி கேக்குறீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் போட மாட்டேன் என்ன தூக்கி போறேன் செத்து போயிரும் போது
அண்ணா நீங்க என்ன பேபி பிஸ்ட சர்வீஸ் கூட பண்ண கூட ஸ்பீட் மைனர் கூட்டம் பண்ண திஸ் கேட்டு ஜென் டெல் மாஸ் பண்ணலாம் ஏன் ஒரே இடத்துல 9 மணி நேரம் வர்றீங்க உட்காருங்க அங்கே உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்க தெரிஞ்சிடும் நீங்க பேரு சொன்னா பிரச்சனை இல்ல சார் புரியுதா சோ அங்க வந்து விட்டதே சொல்லாதீங்க சரியா என்ன ஒரே விட்ட சொல்ல கூடாதா ஆமா அப்படியே என்ன பண்ணீங்க சொன்னீங்கனா பிரச்சனை ஆயிடும் ஓகேயா சார் நானே 5க்கு 10க்கு பிச்சை எடுத்துட்டே நீ ஏன் சார் இப்படி மிரட்டறீங்க மிரட்டல சார் உங்களுக்கு நான் சொல்றேன் ஜஸ்ட் என்ன பிரச்சனை ஆகும் சார் யாருக்கு பிரச்சனை ஆகும் யாரே சொல் யார்ட்ட சொல்றீங்க சார் அவங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா இல்ல சார் அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா பொண்ணு மாட்டேன் சார் நான் என்னோட தொழில் டாக்ஸி தொழில் அந்த மேடம் பத்திரமா யாரா இருந்தாலும் அந்த மேடம் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம் சரிங்களா அந்த மேடம் எங்க சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறாங்களோ அங்க சந்தோஷமா வந்துட்டு போகட்டும் இதுக்கு என்ன நீ வந்து நீங்க இப்படி மிரட்டலாம் வேணாம் சார் அப்படியா சார் மேடம் சொல்லுங்க மேடம் சாரி மேடம் சொல்லுங்க மேடம் ஆமா எங்க போனும் சொல்லுங்க நான் மட்டும் உங்களை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன் இதுக்கு போங்க நம்ம இன்போன் பேக சார் வணக்கம் 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 சார் போலாமா எப்படி சார் சர்வீசஸ் சார் சார் ஆல்ரெடி ஒரு சவாரி இருக்கு சார் இல்ல சார் சவாரி இல்ல சார் ஓகே ஓகே எங்க போகணும் மேடம் நீங்க 20 பேரை கூப்பிட்டு போவீங்க இப்படியே நான் சார் இல்ல ஷேர் இல்ல ஓகே இல்ல ஷேர் ஆட்டோன்னா வில கம்மியா இருக்கும் அதான் கேட்டேன் நீங்க கூப்பிட்டு போங்க யாரா பின்னாடி வாங்க பின்னாடி இல்ல போயிட்டாங்களே அதுக்கப்புறம் நீங்க சரி எங்க போனீங்க நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களே இம்போண்டா மார்க் பண்ணுங்க சார் சொல்லுங்க எப்படி நடு ரோட்ல வண்டி இருக்க கூடாது தெரியுமா நடு ரோட்ல இருக்க கூடாதா அப்ப எங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கணுமா அப்ப வண்டி ஓட்ட இறங்கி சூப்பரா இருக்கு என்னது அவங்கள இறக்கி விடு இவங்களையா எதுக்கு இறக்கணும் யோ இறங்கியா போங்க டக்குனு போங்க கிளம்புங்க செச்சப்புறத்த கிளம்புங்க எங்க போனோம் நீங்க சூப்பர் 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 இப்போ நீ போட்டே அதனால நீங்க கூட மாட்டி குடிச்சிட்டு கமிஷன் வாங்குறீங்களோன்னு நினைச்சேன் எட மாமா இருக்காரா மாமா இருக்காரா மச்சான் பின்னாடி பின்னாடி போங்க எடை படுங்க எடை படுங்க உங்களுக்கு காசு கூட கொடுக்குறேன் போங்க அடியா உங்களோட சேஃப்டி என்னோட கேரண்டி சரிங்களா உங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க போட்ட போட்ட போயிர அப்படியே போங்க போங்க எடுத்துட்டு போ கிளம்புங்க ஏறே இவனுக்கெல்லாம் ஒரு ஆப் வைக்கிறேன் உங்களுக்கு சேர்த்து காசு தந்துடுறேன் சார் நான் கம்மியாக தான் இருக்கேன் என்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்கு அதை நான் உங்களுக்கு அப்படியே தந்துடுறேன் 50,000 அப்படியா ஓகேவா ஆ கொடுங்க மேடம் உங்களோட உங்களை விசுருக்கு அவ்வளோதான் மதிப்பா அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் மதிப்பா அவ்வளோதான் 1 லட்சம் ரூபா இருக்கு சரிங்களா 50,000 ரூபா சாப்பாடுக்கே போயிடும் சார் 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா இருக்கு சார் மொத்தமாவே 1 லட்சம் ரூபா இருக்கு சரிங்களா கேக்குதா ஹலோ ஒரு நிமிஷம் எங்கனே இருக்க
ஏய் பீடிங் மேல இருக்கடா பங்கு சார் ஆ சொல்லுங்க என்கிட்ட 100,000 இருக்கு 50,000 உங்ககிட்ட கொடுக்குறேன்றேன் ஹலோ அப்படியா நம்மளே 100,000 ஆ சொல்லுங்க எங்க இருக்கீங்க பீடிக்கு முன்னாடி ஆ எனக்கு கொடுங்க நீங்க யாரு இப்பதான் ஆஸ்டேஜ் புடிச்சு விட்டீங்க காசு வேணும் கேட்டீங்களா வாங்க ஆ ஆமா ஆமா நீங்க நம்பர் அனுப்பிச்சு விட்டுருங்க எனக்கு சேவ் பண்ணிக்கோங்க நம்பர்ல பீடிக்கு முன்னாடி எங்க இருக்கீங்க பீடி வாசல் வாங்க வாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து லெஃப்ட் இருங்க உங்ககிட்ட இல்லைங்க போன்ல பேசுங்க நீங்க இருங்க நான் எங்க சொல்றேன் அந்த பீடி பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்குல்ல அங்க வாங்க சார் சின்ன டவுட் என்ன மேடம் என்ன டவுட் உங்களுக்கு ஃபேமிலில இருந்துட்டு டாக்ஸில இருக்கலாமா ஃபேமிலில இருந்துட்டு டாக்ஸில அது உங்களோட சமாச்சாரம் வேற மேம் நீங்க அதை என்னன்னு பாருங்க சார் ப்ளீஸ் 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 வாங்க வாங்க ஆ சார் நம்பர் சொல்லட்டுமா சார் ராமானுஜம் சொல்லுங்க சார் ஆ ஒன்னு மேடம் நான் இவர்கிட்ட கடன் இவர் என்கிட்ட வாங்கி தரே திருப்பி தராரு அதுக்கு எதுக்கு ஹெல்மெட் எல்லாம் போட்டு அவன் ஹெல்மெட் போட்டான்னா இதான் வாங்கும்போது ஹெல்மெட் போட்டு தான் வாங்கினாங்க கடனை ஆ 1191 சார் நோட் பண்ணிங்களா 1191 990 424 சொல்லுங்க சார் டாக்ஸி வேணுமா சார் பேரு என் பேரு ஃபங்கு ஃபங்குல பேரு சார் நீங்க தான் கேக்குறீங்களா சொல்லுங்க சார் இங்க வாங்கல கொஞ்சம் ம் வந்துச்சா சார் ஆ வந்துச்சு சார் தேங்க் யூ சார் அடுத்த டைம் கரெக்ட்டா கரண்ட் வாங்குங்க கரெக்ட்டா வண்டி கொடுத்துருங்க சார் குட்டி அவரை விட்டு சார் மெயின் கரெக்ட் அப்படியா ஏன் ஆ சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் சார் சரி சார் ஆ வந்தது வந்து நீங்க வேணும்னா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கடன் வேணும்னா சொல்லுங்க கரெக்ட்டா ரேடியோ ஜாயின் பண்ணிட்டு சரிங்களா சார் எங்களுக்கு வந்ததே எவ்வளவு தெரியுமா சார் எவ்வளவு 64 தான் சார் வந்தது தெரியுமா ஐயோ ஏன் பூச்சி சார் பூச்சி சார் போய் கவர்மெண்ட் என்ன மெனி மெனிங் சார் சரியா போயிடும் அங்க ஆளுங்க எல்லாம் கூட்டி போயிட்டு ஃபுல்லா ஊர் ஃபுல்லா இருக்கு சார் அப்படியா ஏன்னா இல்ல இல்ல பேங்கிங் அக்கௌண்ட்ல சேவிங் பண்ணிருக்காங்க பேங்க்ல 1,00,000 போட்டிருக்காங்க 1,50,000 வரும் எப்பவுமே 67,000 தான் அக்கௌண்ட்ல இருந்திருக்காங்க அப்படியா சார் ஆமா சார் 67,000 மீதி எல்லாம் வந்து பேங்க்ல என்ன ஆச்சுன்னு தெரியல யாரை விட்டீங்க ஏதோ சொன்னீங்க எங்க இப்ப நீ இல்ல இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு அடுத்தது பேங்க் போகணுமா நீங்க இல்ல இல்ல மேடம் நீங்க அமௌண்ட் அனுப்பிச்சுங்க சும்மா அமௌண்ட் அனுப்புங்க ரேடியோ ஜாயின் ஆ நீங்க இங்க நிக்க நிக்க நீங்க கிளம்பிடலாம் சார் நீங்க ஆ அண்ணா நம்ம டிஎச்சி சர்வீசஸ் பத்தி ஒரு கேக் வந்திருக்காருனே டிஎச்சி ஆ வர வர ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ நீங்க கேக்குறீங்களா சார் மேடம் மேடம் அம்ச்சுடுங்க நான் வாங்க சார் இம்பவுண்ட்ல விடுங்க சார் என்ன ஜிஹெச் பத்தி இம்பவுண்டா ஆமா அதெல்லாம் சொன்னே நானே ஆ சரி சரி மார்க் பண்ணுங்க உங்களுக்கு பங்கு வைக்கிறேன் ஃப்ரீயா நீ வாங்க ஃபோன் நீங்க இருக்கீங்க எனி மணி வெயிட் பண்ண அடி மணி வந்துறேன் நானே ஆ சரி டாக்ஸில ஜாயின் பண்ணானோ டாக்ஸி ஜாயின் பண்ணனும்னா எனக்கே தெரியாதுங்க நீங்க கேட்சில ஜாயின் பண்ணனும்னா சம்பாதிக்க மாட்டீங்க பிச்சை தான் எடுப்பீங்க நீங்க ஏதோ சம்பாதிக்கிறீங்கன்னு நான் கேள்வி நான் வந்து நான் என்னோட சர்வீஸ் என்னோட சர்வீசஸ் என் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் தேவை என் பணத்துக்காக பண்ற மேடம் இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பமே டாக்ஸி தொழில் தான் பண்றது சரியா அது சர்வீஸ் என்ன ஐடியா வேணும் உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியான்னா வண்டி எடுங்க மீட்டர் போட்டு வண்டி ஓட்டுங்க தானே இருக்கு எந்தப்பா இப்போ இதுமா இல்ல போ பிச்சை தான் எடுப்பேன்றாங்க எல்லாரும் அதான் நான் அந்த பிச்சை தான் எடுத்துட்டேன் டெக்னிக்கலா ஒண்ணு இல்ல மேடம் நீங்க வேற அமைதியா இருங்க இப்ப கூட அப்ப கடன் குடுக்குற அளவுக்கு பேசிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்றீங்க இல்ல இல்ல என்னல பிரச்சனை உங்களுக்கு போ பின்னாடி போ இவர்தான் இவர்தான் அவர் வந்து கொடுத்தது போ பின்னாடி ஏய் இருல இருல ஒண்ணு தெரியல ஏல டாக்ஸில உள்ள இருக்கும்போது ஒண்ணு தெரியல இறக்கி விடுறேன் அதுக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணல இங்க வாங்க இங்க வாங்கல இங்க வாங்க இங்க வாங்க சத்தியமா சுட்டுறேன் ஒரு லிமிட் இறக்கி விட்டுறவங்கள மேடம் இறங்கிக்கோங்க மேடம் இவங்களை நான் பாத்துக்கிறேன் இறங்கிக்கோங்க இவங்கள பாத்துக்கிறியா இறக்கிக்கோங்க மேடம் எல்லாம் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆபீசர் தூக்க கூடாதுல எல்லாம் யாருல நீ ஏல என்னை பிடிச்சி உங்களுக்கு தான் சேவை செஞ்சுட்டு இருக்கேன் நானே உங்களுக்கு தெரியாதா உங்க ஆள் சொல்லலையா இது என்ன இது வார்த்தையார உங்களுக்கு என்னல இல்ல சுடுல சுட்டுட்டு போல உனக்கு அவ்வளவு தானே ஆசை சுடல என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க
ஓகே 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 ப்ளீஸ் உங்களுக்கு புரியலையா என்ன சொன்னேன்ட்டு மாமு கரெக்ட்டா இருக்கா? ஆ சொல்லுங்க சார். இது தெரியல மாமு உங்க ஆளுங்க எல்லாம் பண்றது. தெரியுமா தெரியாதா? சொன்னீங்களா இல்லையா உங்க ஆளுகிட்ட? என்னது என்னாச்சு? நான் உங்களுக்காக இப்போ உங்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்றேன்னா அந்த மாதிரி ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணணும் கரெக்ட்டா? சரி. ஒரு ஆஸ்டேஜ் எடுத்துட்டு போய் ஒரு கேங் கேட்டாங்களே கொடுக்க போனா நடுவுல இருந்து துரத்தி துரத்தி இதெல்லாம் பண்ணி அதை தூக்கிட்டு தூக்கிட்டு அதாவது என்னைத்தான் கார்ல துரத்துறானுங்க. வண்டியில இருக்கிற ஆஸ்டேஜ் இன்னொருத்தங்களுக்கு நான் கமிட் பண்ணியிருந்தேன் அந்த ஆஸ்டேஜை பிடுங்குறாங்க. எனக்கு உங்க மேல ஒரே கா சார். ஏன்னா நீங்க வந்து உங்க பிடி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா சார்? ஒரே நிமிஷமா அந்த ஜிஹெச் சர்வீஸ் பத்தி பேசணும். ஏன்னா நீ கொஞ்சம் அமைதியா இல்ல சர்வீஸ் சார்ஜ் உங்களை வந்து வாங்கிக்கலாம். ஆ சார் என்னென்னா ஊருக்குள்ளே இந்த கார் எடுத்துகிட்டு வந்தேன் சார். உங்கள் ஆளுங்க எல்லோரும் இடித்து தள்ளிட்டாங்க சரிங்களா? இடித்து நொறுக்கி எடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு என்னென்னா 40,000 பிடிக்கிட்டான் சர்வீஸ் காரன் சார். என்ன சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா? ஆக்சுவலாக சேஸில் நானும் இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு கார் போயிருந்தேன் அது ஃபிட் ஆயிடுச்சு. நான் ஃபிட் பண்ணுவோம் நீங்கள் குறுக்க வந்தீங்க ஓகேவா? நீங்களும் ஃபிட் பண்ணிங்க தான் பிட் பண்ணீங்கல்ல சார். அடிச்சு அடியில திருப்பி வந்து மேல வந்துச்சு சார். அது உங்களை கூப்பிடுறேன் நானு. நீங்க இல்ல இல்ல என்ன ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா ஃபர்ஸ்ட் நான் இடிச்சேனா நீங்க இடிச்சீங்களா? ஒரு பெரிய கேஷ்னோ இருக்குல்ல அங்க நின்று மெல்லமா வண்டி அடிச்சு வெளியே வந்தேன் சரியா? உள்ள பூந்து அடிச்சிங்க. அடிச்சிட்டு சார் நில்லுங்க சார் என் வண்டி போயிருச்சுன்னு நான் கதறேன். திருப்பி திருப்பி அடிச்சிட்டு ஓடுனீங்க. நான் வந்து சார் நில்லுங்கன்னு சொன்னா திருப்பி எல்லா காரையும் எடுக்கிறீங்க கரெக்ட் தான். பட் எனக்கு என்னன்னா 40,000 நஷ்டம். ஐயோ சார் சினாரியோ நீங்க வீட்டுக்கு நீங்க போகட்டும். அதுக்காக நான் ஓரமா நின்று உள்ள அந்த கேசினோக்குள்ள நிக்கிற இடத்துல வந்து நீங்க சினாரியோ பண்றீங்கிறக்காக நான் 40,000 கட்ட முடியுமா? ஐயோ ஏ யாரா இவரு இவரு புரியுமா புரியலையான்னு தெரியல சார். சைலன்ட் சவுண்ட் இப்போ நான் இங்க நின்றுட்டு இருக்கேன் சார் சரிங்களா? இங்க நின்றுட்டு இருக்கேன் நானு. திடீர்னு சைலன்ட் சவுண்ட் போட்டு வந்து டும்னு அடிச்சுட்டு போறீங்க. நீங்க எங்க இருந்தோ சைலன்ட் சவுண்ட் போட்டு வந்து அடிச்சா அதுக்கு நான் 40,000 கட்டணுமா? அதான் சார் நீங்க பீடிக்கு வாங்க. எதுவும் பீடியில இருந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ் சார். பீடியில யாரு இருப்பா? பீடியில ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தேன். யாரும் வரலையே. யாரும் வரல. வந்த அந்த பச்சை சட்டை அந்த உங்களை விட சீஃப் ஆபிசரு பீடிக்கு போயிட்டு ஜாப்ல போய் பீடியில போடுங்க. ஆபிசர்ஸ் வந்து உங்களை உங்க பீடி இது ஓபன் பண்ணுங்க கொஞ்சம் மெசேஜ். போட்டோ கூட அழகா சிரிச்சிட்டு நிக்கிறேன்னா மாங் பங்கு லோகனு பீசு சிரிச்சிட்டு நிக்கிறேன்னா என்ன போட்டிருக்கேன்? ரொம்ப லேட் சார் நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண சொல்லுங்க. முதல்ல கூப்பிட சொல்லுங்க சார். உங்க பிடி ஆபீசர் ஒரு ஆளுக்கு கணக்கு தெரியுமா தெரியாதா சார்?
என்ன பண்றது சொல்றேன் யார பாத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆ உங்கள தான் பார்க்கணும் இல்ல இல்ல என்ன பார்க்க இல்ல ஓகே இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு யார் சொன்னா இந்த பக்கல இருக்கவர் சொன்னாரு அவர் அப்படியே சரி அது என்னன்னு தெரிஞ்சிக்கலாமே ஆ ஓகேல நீங்க எந்த ஃபேமிலி ஃபேமிலியா இது வச்சு இந்த இதா நீங்க தனிகாட் ராஜாங்களா தனிகாட் ராஜா தான் தனிகாட் ராஜாங்களா நீங்கலாம் ஆமா இந்த நல்ல விஷயம் சரி அதாவது ஊருக்குள்ள என்ன தொழில் பண்றீங்க ஊருக்குள்ள என்ன தொழில் பண்றீங்க ஐயோ கொஞ்சம் ராபர் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கேன் சரி வரல நான் வந்து சரி இவங்க ராபரி போடுறவங்களுக்கு இவங்களுக்கு தான் நம்ம சர்வீஸ் சரியாகும் சரியா ஓகே வெளியில் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியா அப்போ நம்ம பையன் தான் நீ அதாவது ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் நடக்கிறேன் அண்டர் த டேபிள்ங்கிற மாதிரி அண்டர் த கார் ஆன் த கார்னு சொல்லிட்டு சரியா யார் இது வர்றது அவர் 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 இப்போ என் கூட இருந்தார்ல அவர் ஏன்னா இப்படி கும்பலாக இங்கே நின்று இந்த விஷயத்தெல்லாம் பேசினா அங்கேருந்து பார்ப்பாங்களே சரில வண்டி ஆஃப் பண்ண சொல்லிரு அதனால தான் நான் மாத்தி நிக்கிறேன் சார் வண்டி ஆஃப் பண்ணிருக்கேன் வண்டி ஆஃப் பண்ணிருக்கேன் தண்ணி குடிச்சுறா இல்ல பேசி பேசி இவர் தொண்டையே இதாகுது இல்ல என்னத்த பண்றது மக்களே லைட் போட்டுடுங்க மக்களே சொல்லி விட்டுறேன் போலீஸ்கார எது பேசினாலும் அவனுக்கு பேசினா தான் கரெக்ட்ங்கறானுங்களே விட்டு காது கொடுத்து கேக்குறது இல்ல எது வந்தாலும் சிவனேன்னு பில்டிங் குள்ள சிவனே நின்று இந்த பில்டிங்குள்ளே வந்து என்ன இடிச்சு போட்டு நான் சைரன் போட்டு வந்து கேட்குறாங்கிறாள் ஹவுஸ் ராபரிக்கு 50,000னா கடைசியில் பார்த்தா 500,000 எப்படி எல்லாம் என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோல வெளியில் வந்து என்ன ஒரு நேகோச்சு ஒன்றால் கேஸ் போடுவாங்க சார் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஃபைனாக போட்டு தருவாங்க சார் கணக்கு தெரியாத ஆளுகளில் பீடிக்குள்ளே வச்சுருக்கிற ஆளுகள் முதல்ல சொல்லணும்ல அது எப்படி 3,38,500 அதை பார்த்துட்டாலே ஜோ கமெண்ட்டை பார்த்துட்டு தனித்தனின்னு கத்திருக்கீங்களே ரொம்ப நல்லதுல ஒன்றுச்சுங்களே என்ன இதை ஓப்பன் ஆக முடியுது உங்களுக்கு ஓப்பன் ஆகுதா என்னது என்னது சார் ஓப்பன் ஆகுதா இல்லை இல்லை எனக்கு ஜோப் ஓப்பன் ஆகலைல அப்படியா ஆ சொல்லல பசிக்குதுல நான் அப்படியே கிளம்புறேன் ஆ கிளம்பல போயிட்டு அப்போ வரவா தொழிலுக்கு ஆ அப்புறமா வரேன் ஆ சரில ஆ இங்கே வரல GHT சர்வீசஸ் சரியா ஜி ஃபார் கெட்டவே ஓகே கெட்டவேன்னா என்ன அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க சரியா போலீஸ்காரன் திருடிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு எங்கேயோ கே இதை தடிக்க விழுந்துறீங்க எல்லாம் எங்கேயோ உங்களை கூப்பிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எங்கேயோ அடிபட்டு நீங்கள் தப்பிச்சு விட்றீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் இல்லைன்னா 111 ரேடியோ என்னோட சரி நான் வந்துட்டேனா இல்லையான்னு ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்கோங்க ராபரி போகிற முன்னாடி எல்லோ பேஜஸ் எல்லோ பேஜஸில் பார்த்துருங்க இருந்தேன்னா 111 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க சரியா நாமம் ஓகேவா அந்த ரேடியோக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க பேர் சொல்லக்கூடாது சரியா ஏன்னா யார் வேணால் கனெக்ட் ஆவாங்க ஆமாம் ஆமாம் உங்கள் பேரை சொல்லாதீங்க நீங்கள் உங்கள் பேர் உங்களுக்கு ஒரு அடையாளம் என்ன இப்போ ராபின் ஹூட்னா ஒருத்தர் சரியா கோட் ப்ளூன்னா ஒருத்தர் அந்த மாதிரி சரியா இப்போ நீங்கள் என்னமோ நீங்கள் அது கோட் சொல்லிக்கோங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் உள்ளே சொல்லிட்டு எனக்கு வந்து ஜி சர்வீசஸ் வேணும் ஹெச் சர்வீசஸ் வேணும்னு மட்டும் சொல்லணும் சரியா சொல்லக்கூடாது இப்படி ஜின்னு தெரியுமா கெட்டவே ஹெச்னா ஹாஸ்டேஜ் கெட்டவேனா இப்போ தப்பிச்சு போகணும்னு வச்சுக்கோ நீ தப்பிச்சு போகிற இடத்துல நான் வந்து உனக்கு கூட்டு போயிடுவேன் நீ என்ன கன் பாயிண்ட் பண்ணி ஏறிக்கணும்ல சரியா உன்னை காப்பாற்றி விட்டுருவேன் அது கமிஷன் 5% நீ அடிச்ச காசுல 5% 5 லட்சம் அடிக்கிறீங்கன்னா அதில் 5% 50,000 இல்லை
ஓகே ஓகே ஓகே. நீ எவ்வளவு அடிப்ப? நீ அதுக்கா ஸ்டோர் ராபரிக்கெல்லாம் போயிட்டு 5 நிமிஷம் வராது சரியா? அப்ப 10% ஆச்சு. நீ வந்து ஸ்டோர் ராபரிக்கு அந்த அந்த இது வராது, ரூல்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா? அப்புறம் ஹாஸ்டேஜ் சர்வீசஸ் இருக்குல்ல, ஊருக்குள்ள ஹாஸ்டேஜே கிடைக்க ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீ ஸ்டோர் ராபரிக்கு எடுத்தாலும் சரி, பேங்க் ராபரிக்கு, எந்த ராபரிக்கு போனாலும் ஒரு ஹாஸ்டேஜ் கொடுக்குற 1 லட்சம் ரூபா சரியா? ஒரு ஹாஸ்டேஜுக்கு 1 லட்சமா? ஆமா, நீ ஸ்டோருக்கு எடுத்து போனா வேலை கேட்காது, எனக்கு தான் கொடுக்கணும். 1.5 லட்சம். ஆ ஆமா, ஏன்னா கிளி கிளிப்பா இருக்கும்ல, டைம் பாஸ் ஆகும்ல உங்களுக்கு. கரெக்ட் தான் சரியா? வச்சிருக்கீங்களா சார்? இப்போ பொம்பளை பிள்ளை வச்சுட்டு நான் என்ன அந்த சர்வீஸ் தான் பண்றேன், டாக்ஸி சர்வீஸ் தான் பண்றேன் சார். சார் இப்போ இப்போ அவைலபிளா இருக்கேன் கேட்டு. இப்போ வா, இப்போதான் ஒன்று இறங்கிச்சங்க, அதை தூக்கிட்டு போயிட்டானுங்க படுபாவிங்க சரியா? ஈவினிங் டைம்ல நல்லா இருக்கு. ஈவினிங் டைம்ல எப்படி? ஈவினிங் டைம் நைட் டைம்ல நீ பாருல, வந்து பார்த்துக்கல இருக்கும். இப்போ நான் இதை போட்டுட்டு சொல்லிடுவேன் சரியா? சரி ஓகே. ஆ ஓகேல, இதுதான் விஷயம் மட்டுமா? டீனா டீனா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இப்போ இல்லீகல் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ, இங்கிருந்து அங்கே கூட்டு போனோம், அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து தரணும்னா. ஓ ஓகே ஓகே. ஆமாம், அந்த ஐட்டத்துலேருந்து 5% சரியா? ஆ ஓகே சரியில்ல மட்டுமா? இல்லீகல் ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லீகல் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் இல்லீகலில் ஒருத்தன் சொன்னால் கன் இருக்குன்னு சொன்னார்ல ஒரு ஆள் சரியா, ஒரு ஃபேமிலி சேர்ந்தாள் முன்னாறு ஆள், ஏதோ சாப்பிடுவான்னு சொல்லிட்டு நீ சொன்னாரு, சாப்பிட்டா ஏதோ உடம்புக்கு எல்லாம் இதாயிருமாம்மா, சக்தி வந்துருமா அப்படியா? ஆமாம், இதெல்லாம் தான் இதுக்கு மேலே என்ன ஐட்டம் தெரியணும். தெரியாதே என்ன கூப்பிட்றாரு? ஆ சொல்லு மாமா, என்ன அழகியா? லோகன், ரெண்டு உருப்படி வேணும், எவ்வளோன்னு சொல்லுங்க. ரெண்டு உருப்படியா? எங்க இருக்கீங்க? நீ எங்க வரணும்னு சொல்றீங்க? சரி நான் சொல்றேன், இங்க வந்துருங்க ரெண்டு உருப்படி. எவ்வளோ? வாங்க வாங்க அமௌண்ட் சொல்லுங்க. சரி ஓகே. எதுக்கு போறீங்க, என்ன விஷயத்துக்கு போறீங்க? ட்ரெயினுக்கு போறோம். ட்ரெயினுக்கு? சரி ஓகே, நான் சொல்றதுக்கு நம்ம பேசிக்கலாம். ஓகே ஏல, அப்புறம் GHD இருக்குல்ல? அப்புறம் கெட்டவே இருக்குல்ல? கெட்டவே சர்வீசஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா பண்ணல. ஆ ஓகே 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 சரியா? கெட்டவே சர்வீசஸ் வந்து பாத்தீன்னா என்ன சொல்லணும், ரேடியோல அப்படி. ஆ ரேடியோல பிரச்சனை இல்ல, 111. ஆ புரியுது புரியுது, ஞாபகம் வச்சு. ஆ ஓகே வா. உன் பேர் என்ன சொல்லல? டெக்கெட் ஷா. அப்புறம் இங்க வா, உங்க தனியா பேசுங்க. ஏ அவரும் வர சொல்ல. அட காலை விட்டு வரங்களே, வெளியில கார் சத்தம் கேட்டா எல்லாம் வந்துருவாங்களே, சொன்னா கேக்கலையா? ஆ வாங்க. ராபின் உட்டா? இல்ல நீ ஆல்ரெடி சர்வீசஸ்ல இருக்கீல்ல? ஆமா சார். ஆ ஒன்னும் சரி இல்லை, ஃபோன் வருது அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கோச்சுக்காதீங்களே. ஹலோ ஹலோ சொல்லுங்க, யார் நீங்க? கஸ்டமர் சரியா? அஞ்சு நிமிஷத்துல எப்படி பிசினஸ் மேன் ஆகணும் என்ன பார்த்து கேட்டு? மாமா பாத்தியா, கடைசி வரைக்கும் என் பேரு, என் பேர் தெரியுது, ஒரு 3 கொடுத்துரு. ஓகே உங்க சரியா நம்பர் இருக்கா? வந்துரும். ஆ வந்துரும். ஓகே ஏடா, நின்ன இடத்துல இருந்து 3 லட்சம் சம்பாதிச்சேன் பாத்தியா? கஸ்டமரே ஆச்சரியச்சாக்கிடுவேன்ல, அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு தனியாக பேசிட வேண்டியதா? என்னால் இப்படியே சிக்க வேண்டிய இடம் என்னல? ஆ கார் இருக்கேன் நான், ரவுடி தாலே ஒன்றும் சரியில்லை, ஏதோ பேசிட்டு இருக்கேன். கஸ்டமர் கிட்டே கூப்பிட்டேன் தான், அப்படி வந்துடுறேன் நான் போட்டு கஸ்டமர் ட்ரிபிள் ஒன் ரேடியோ.
ஜாப் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. எப்படி நல்லா இருக்கா? இவங்க எங்கேயே போட்டுருங்க. இங்கே போனோம் செத்து போயிட்டான் இல்லையே. ஒரு பீஸ் ரொம்ப லொல்லு போனது, அதையும் சேர்த்து கூட்டு போறியா? பேரு அது என்னமோ சாரான்னு போட ஏதோ தெரியல. ஒரு பீஸ் ஏதோ ஒரு அமௌண்ட் நான் கூப்பிட்டு வரேன். நீங்க எங்கன்னு சொல்லுங்க. ஆ வாழ உட்கார்ல. ஆ அதா லீவு. அட உட்கார்ல, சீக்கிரம் உட்கார்ல. ஒரு சேர் ஆட்டோல. சேர் ஆட்டோவா? ஆ சூப்பர் சூப்பர். ஏன்னா நீ இப்படி தான் காசு தர மாட்டப்போ. ஐயோ வேலை வேலைங்கிறதே மரியாதை. எங்க ஊர்ல? கொஞ்சம் மேலே உங்க ஊர்ல. அது இந்த ஊருக்கு வராதுங்க. சரில, மரியாதை பேசுறவங்க வருவாங்க. ஒன்னு சொல்லு. வருவாங்களா? வருவாங்கன்னா என்ன சொல்றதுன்னா, ஒரு கஸ்டமர்ல சேர் ஆட்டோவாமா அமௌண்ட் தர மாட்டாராங்களாமா? உங்க அமௌண்ட்ல சவரி பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபுல்லா இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு அமௌண்ட் கம்மி ஆகும்ல. ஆ கரெக்ட் கரெக்ட். அதுக்காக தான் என்ன பண்ணலாம். அப்படி என்ன பண்ணலாம். ஆமா நீங்க போன் டைம் இதுக்கு ஒரு 50,000 கொடுங்க. அமௌண்ட் கொடுங்க ஃபர்ஸ்ட். எது 50,000 தரானீங்களே? ஆஸ்டேஜ வெட்டிட்டு. ஆ நான் ஆஸ்டேஜ இல்ல. ஹலோ என்ன போட்டாங்க? ஆ ஆ வர வர வர. என்னல போட்டாங்களே உன? என்னாச்சு? அய்யோ மிஸ் ஃபயர் பண்ணிட்டாங்க. சரி மிஸ் ஃபயர் பண்ணிட்டாங்களா? அது அது எனக்கு தெரியலையே. அப்படி ஏங்க பார்த்தீங்களா? என்னடா அது, எங்கேயும் ஹாஸ்டேஜ் எங்க வரன்னாரு? பின்னாடி போயிருக்க. ஆ வெட்டியா இருக்கிறதுக்கு எங்க கூட சுத்திட்டு இருக்கீங்களா? எனக்கு அமௌண்ட் கொடுங்க ஃபர்ஸ்ட். நீங்க ஒரு 50,000 கொடுங்க. எதுக்கு 50,000 கொடுக்குறீங்களா இல்லையா? ஒரு டீல் பேசலாம். என்ன டீல்? 50,000 தரேன். நீங்க எந்த சவாரி போனாலும் ஜாலியா அப்படி பேசிட்டே போலாம். அப்படி இல்ல, எனக்கு அந்த கேர்ள்ஸ் கிட்ட பேச முடியாது தெரியுமா? அப்படியா? ஆமா பேச முடியாது. யார் கிட்ட பேசுறேன்? என்ன தொழில் தான் நான் பேசுவேன். தொழில் பண்ணியாச்சு, இறங்கிடுங்க. ம், காசு கொடுத்துட்டு போங்க. 50,000 கிடையாது. காசு கிடையாதா? அடா நீ தரேன் சொன்னதுன்னு கேக்குறேன். நானு நானா கேட்டேனா? தரேன் தான் சொன்னேன். ஆஸ்டேஜ் விட்டீங்கல்ல? ஆமா. விட்டீங்க. சரி ஓகே. நான் ஆஸ்டேஜா விட்டேன். ஆஸ்டேஜ் தூக்குனாங்கல்ல, உங்களை காப்பாத்த பார்த்தேன்ல. எப்படி இருந்துச்சு? ஏன் உசுர பணையப்படுத்தி எஸ்கேப் பண்ணோம்ல? பே பண்றேன். எங்க அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். யாரு அண்ணன்? மைனர். மைனர் நல்லவருங்கனாலே. ஆஹா நல்லவர் இல்லையா? நல்லவர் தான் அவரு. ஆ அவர்கிட்ட இல்மாலி வந்து ரொம்ப பேசுனீங்கன்னா போட்டா அப்படி. ஹலோ ஃபங்க்ஷன் சார். ஐயோ ஹலோ சார். யார் சார் நீங்களா? அது சரி இல்ல, நான் இல்ல. டெலீட் ஆயிடுச்சு எல்லா நம்பரும். போக சொன்னீங்க. சரி நான் உங்களுக்கு நம்பர் சொல்றேன், அப்படியே அனுப்பிச்சுடுங்க. பேங்க்ல டைப் பண்ணுங்க. அப்படியா? கையில வச்சிருக்கீங்களா?
இல்லை எப்படி இல்லை கையில் அனுப்புவ பே கேஷ் போட்டு அனுப்புங்களா கிவ் கேஷ் இல்லை அது பே கேஷ் இல்லை சாரி வாசி சொல் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க சவாரி பண்ணுங்க புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க சவாரி பண்ணுங்க சாராட்டாவே சவாரி பண்ணீங்கன்ற நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட வரேன் என் கூட எங்க போனா போனா என் கூட வரக்கு யாரையாச்சும் கூட போனா காசு கிடைக்கும்ல காசு கிடைக்கணும் போர் அடிக்குதே ஏல உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேனா சொல்லுங்க நீங்க என்ன பண்ணுவீங்க காசு கொடுங்க அனுப்புறீங்களா ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பிச்சுடுறேன் என்ன சொல்றேன்னா நான் வண்டியில இருக்க நீங்க அனுப்பிச்சுடுங்க முதல்ல காசு அனுப்பிச்சுடுங்க நீ எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா அட நான் இங்கே தான் இருப்பேம்மா அனுப்பிடுமா இல்லைன்னா நான் கருங்க வேணாம் நீ காசெல்லாம் வேணாம் சரிங்களா பில்லு கட்டிடுங்க இன்வாய்ஸ் எனக்கு புரியல நீங்கள் சொல்லிட்டு தான் பில்லுக்கு போடணும் தெரியுமில்ல அதெல்லாம் தெரியாது மேடம் ஏய் ஏய் இறங்கி விடு நான் இறங்கவே மாட்டேன் இல்லை புரிய பில்லு ஹலோ லோகன் சார் எங்கே வர எங்கே இருக்கீங்க இப்போ இஎம்எஸ்ல சரி நான் வரேன் இல்ல இல்ல பிரச்சனை இல்ல வர முடியலனா பிரச்சனை இல்ல சார் வந்துல நானே வந்துட்டீங்களா ஆ எங்க ஆமா ஷேர் ஆட்டோ தான வேணும் உங்களுக்கு இல்ல சார் இல்ல போலீஸ் இல்ல வேணா அப்படியே ஆமா போலீஸ் இல்ல சரி ஓகே அப்ப நீங்க போய்க்கோங்க ஓகே சார் சார் இது அநியாயம் சார் நீங்க சொல்லிட பில்ல போடணும் 50000 தான போட்டுருக்கே ஐயோ சார் உங்களுக்கு தர வேண்டிய காசு நான் தந்துட்டேன் சரிங்களா எப்ப தந்தீங்க 50000 பே பண்ணிட்டேன் எங்க குடுத்தீங்க நான் பே பண்ணிட்டேன் நீங்க எதுக்கு பில்லா போட்டீங்க உங்களுக்கு பே பே நம்பர் தானே கேட்டிட்டு இருந்தேன் நானு பில்ல போட்டேனா பில்ல நான் பே பண்ணிட்டேன் ஆமா பில்ல நான் பே பண்ணிட்டேன் பில் பே பண்ணிட்டீங்களா சரி போற அது போடு நீங்க பில் பண்ணிட்டா போதும் எனக்கு எனக்கு அது வேற அதிகமா காசே வேணும் நான் கேட்ட காசு நீங்க கொடுத்துட்டீங்க அது கம்பெனிக்கு போனா என்ன எனக்கு போனா என்ன உங்களுக்கு தான் போணும்னு பாத்தீங்க சம்பாரிக்க தான் நீங்க வந்தீங்க இல்லையா என்ன பண்றது உங்கள மாதிரி இத்தனை பேச்சு பேசினீங்கன்னா என்ன தான் பண்றது நானு வண்டி விட்டு இறங்க மாட்டீங்கன்னா அப்ப என் தொழில் நான் பண்ண வேணாமா எப்படி இறக்கிட்ட பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆஸ்டேஜா ஃபயர் பண்ணிடுவாங்க அப்படியா அதுவும் கரெக்ட் தான் கேக்குதா கேக்குது கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல லாபம் கேட்டேன் எங்க கேட்டீங்க சொல்லிட்டு இருந்தாங்க யார் சொன்னாங்க ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே நான் கூப்பிடுறேன் எனக்கு சார் நான் 50000 பே பண்ணேன் சரிங்களா இங்க வாங்க அதுக்கு எனக்கு சவாரி கொடுங்க சரி சவாரி கொடுக்கலாம் இவ்வளவு தூரம் கேக்குறனால நான் வந்து சொல்றேன் சரியா கேக்குறியா கேக்குறேன் நீ என்ன ஹாஸ்டல் சர்வீசஸ் குள்ள வந்துறியா சரியா என்னண்ணா பேரு சரோஜா தானே
4 ஆ அம்மா அமௌண்ட் மறந்துறாளே எப்படி நீங்க மறக்க மாட்டீங்களா நான் அப்புறம் அப்புறம் இது தொழிலுக்காக தான் இது பண்றது அப்படி நீ இல்லீகல் வேலையும் பண்றீங்க இல்லீகல் வேலையில ஒண்ணும் பண்ணல நானே பிசினஸ் தான பண்றேன் இது என்னது ஆச்சேஜ் புடிச்சு கொடுக்கிறது ஆச்சேஜ் புடிச்சு கொடுத்து இல்லீகல் வேலையா நான் உங்களை புடிச்சு கொடுக்கல உங்களை புடிச்சு கொடுத்தேன் நான் தப்பிச்சு தான போனேன் எங்க நான் ஆச்சேஜ் புடிச்சானே எங்க இடத்துல நீங்க பாத்தீங்க நான் காசு தரேன் நீங்க காசு தரேன் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க ஆஸ்டே சர்வீசஸ் கே நான் சேர்த்துக்கிறேன் ஆமா இல்லீகல் தானே அந்த ஆஸ்டே சர்வீசஸ் இல்லீகல் தான் யார் இல்லைன்னு சொன்னா நம்ம சர்வீசஸ் வேணுமா வேணாதா கரெக்டா சொல்லுங்க புரிஞ்சுது வேணும் உங்களுக்கு சர்வீசஸ் வேணுமா வேணாமா இன்ட்ரெஸ்டடா நாட் வேணும்னா அப்ப இனிமேல் இல்லீகல் சொல்லக்கூடாது வாயில் தப்பு போட்டுக்கோங்க இனிமேல் இல்லீகல்னா சொல்லக்கூடாது சரியா இது எனக்கு தொழில் பண்ணிடலாம் ஓகேவா ஊருக்குள்ள டாக்ஸி சர்வீசஸ் நான் எப்படி பண்றேன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது முக்கியமா தெரியவர்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியக்கூடாது எங்கேயுமே இந்த விஷயம் வெளியில் போக கூடாது ஆமா இது என்ன கலர் ட்ரெஸ் எந்த ஊர் எந்த ஏரியா காரங்க நீங்க நான் பாத்தீங்கன்னா எம்கே ஏரியா எம்கேனா அப்பனா ஒரு ஏரியா நீங்க வேற வாங்க நீங்க வேற ஆனா கேக்குறதுக்கு பதில் சொல்லுமா இப்ப நீ பிசினஸ் பார்ட்னர் தானே ஆமா பிசினஸ் பார்ட்னர் ஆ என்னது என்ன சொல்ல நீங்க எந்த ஏரியா காரங்க சொல்லுங்க ஒரு 6 லட்சம் இன்னைக்கு எவ்வளவு செலவு பண்ணணுமோ கேக்குதுங்களா கேக்க சொல்லுங்கம்மா வேற பாத்தீங்கன்னா எப்படியா ஃபேமிலி நேம் கேக்குறீங்களா ஆ தெரியலையா மைனர் கூட்டம் எங்கே மைனர் கூட்டமா என்ன எங்க போனா மைனர் மைனர்ங்கீங்க யார் வந்தாலே அந்த சரி நான் கேக்குறேன் ஒரே ஒரு சரி அவர் யார் அவர் ஆ அப்படி கேளுங்க என்னம்மா பசங்க கண்ணு எடுக்கிற எங்கிட்டு கண்ணு கூட கிடையாது தெரியுமா பாரு என் தொழில வரவங்களுக்கு முகம் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் கத்தி கண்ணு இதெல்லாம் எதுவும் இருக்க கூடாது சரியா நம்ம இங்கே யாரையும் கொலை பண்ண வரல சரி இங்கே யாரையும் கொலை பண்ண வரல கேளு யாரையும் கொலை பண்ணக்கூடாது ஓகேவா என் தொழில் நல்லா பார்த்துக்கோங்க திருட்டு திருட மாட்டேன் சரியா யாரையும் கொலை பண்ண மாட்டேன் இதுதான் என்னோடது ஓகேவா தங்களா அவங்க கிட்டேருந்தே காசு வாங்கி நான் வச்சுக்குவேன் ஓகேவா இதுதான் வேலை சரியா ₹20,000 அப்படிதான் போகணுமா புரிஞ்சுக்கோ இன்னைக்கு வேணா போயான்னு அனுப்பி போகாது ஏன்னா மேனேஜரா இந்த பாருங்க எந்த கதவே திறக்க மாட்டேங்கிறானே இவனுங்க எப்ப இந்த கதவை திறக்கிறது டாக்ஸி வேலையா வரீங்களா டாக்ஸி வேலைக்கு ஆ சரி டாக்ஸி வேலைக்கு வந்தீங்க இது என்னன்னா நான் ஊர்ல இருக்கும்போது இந்த வேலைக்கு செய்யுங்க நார்மல் டாக்ஸி வேலைக்கு செய்யுங்க சரியா அதிகமா வேலைக்கு டாக்ஸி வேலைகளுக்கு ஆளு வந்தாதான் இந்த ஊர்ல டாக்ஸி வரும் சொல்லிட்டேன் சரியா ஓகேவா
இந்த ஊர்ல நான் டாக்ஸி பாஸ் ஆகுற ஒரு காலத்துல தெரியா அப்படின்னு சொல்லுதானா விடமாட்டானுங்க. ஏதோ பெரிய பெரிய ஆளுதான் இதை வச்சிருக்கானுங்க. நம்மளுக்கு இந்த டாக்ஸி தொழில வச்சு பெரிய பிசினஸ்மேன் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை சரியா. என் தொழில் நான் பாத்துக்கிறேன், என் புடப்ப எனக்கு பார்க்க தெரியும். என்னைக்கு இந்த தொழில வந்து அதிக வருமானம் வருதோ அன்னைக்கு இந்த தொழில் விட்டுலான் இருக்கேன். ஆமா, அதுக்கப்புறம் நான் இதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். இந்த தொழில் இல்ல, இந்த தொழில் என்னோட தொழில, என் பர்சனல் தொழில விட்டுலான் இருக்கேன். என்ன சம்பந்தம் ஒன்னுச்சிருங்க, மண்டைக்கு மேல சின்ன வேலை. மைஸ் ஒரே ஒன்று சேருங்க கிரீஷ். எனக்கு சரியா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? ஒன்னு மூணு மணி, மூணு மணி நேரம் ஆயிடுச்சா? ஸ்ட்ரீமே எத்தனை மணி நேரம் ஆச்சு? எல்லாமே எல்லாம் கேக்குது. அப்படியா, சரி. ஓகே பாய் முகலே. நைட்டு கல்லையே கேக்குதா? இப்ப வாய்ஸ் மாறிச்சா? வாய்ஸ் மாறி விட்டதா? ஓகே கேக்குதா? கேக்குது. பாய் 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 கேஸ் எல்லாத்துக்கு பாய். பாய் சியோ. ஸோ நீங்கள் ஃபங்க்லோகனோட ஆர்பி வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நைட்டு வர்றது கஷ்டம்தான். பாய், நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃபார் மைனர் மணி விஜய் கேமிங். பாய் சியோ. குட் நைட், குட் நைட், குட் நைட். சாரி, குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். என்ன வேணும் வச்சுக்கோங்க. உணர்றேன் நான், பசி உணரல், சாப்பிட்றேன். பாய்.